எல்லாம் ஆக்கி அழித்து அழிக்கும் அகண்ட சக்தி வாய்ந்த ஆண்டவனுடைய அன்பு கரங்கள் ஆதவனின் ஒளிக்கதிர்களாக மாறி உலகத்தை தட்டி எழுப்புகின்றன. இறைவன் எந்த பொருளையுமே தனியாக படைத்து வைக்கவில்லை. ஒன்றுக்கொன்று உறுதுணை பூண்டு வாழ வேண்டும் என்பதுதான் அவனுடைய சட்டம். மலையை தழுவுகின்ற மேகம், கரையை தழுவுகின்ற அலைகள், கொம்பை தழுவுகின்ற கொடிகள், இதைப்போல் இணைந்து வாழும் பண்பை இயற்கையின் வாயிலாக இறைவன் மனித குலத்துக்கு அறிவுறுத்துகின்றான். ஆனால் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒன்றையே நாடி ஓடுவதில்லை. பருவத்திற்கு தகுந்த ஆசாபாசங்களால் பின்னி பிணைக்கப்பட்டு அவன் பல திசைகளிலும் அலைக்கழிக்கப்படுகிறான். அது எப்படி? இது 6 மாத பெண் குழந்தை. இந்த குழந்தையின் கண்ணோட்டம் இப்போது எங்கே செல்கிறது? இருந்த இடத்தை விட்டு அசையாத பொம்மை மீது. ஏன்? இந்த 6 மாத குழந்தையும் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு அசைய முடியாது. ஆகவே தன்னை போல் அசையாமல் இருக்கும் ஒன்றைத்தான் இந்த பருவத்தில் அது விரும்புகிறது. 6 மாத குழந்தை இப்போது 1 வயது குழந்தை ஆகிவிட்டது. அசையாத பொம்மை அருகிலிருந்தும் அதை கவனியாமல் குழந்தை எங்கே தவழ்ந்து செல்லுகிறது? அடே அப்பா, என்ன கொண்டாட்டம்? எதை கண்டு? ஓஹோ, தவழ்ந்து வரும் பொம்மையை கண்டா? நியாயம்தானே. அசையாத பொம்மை இனி அதற்கு தேவையில்லை. தன்னை போல் தவழ்ந்து வரும் பொம்மைதான் இந்த பருவத்தில் இதற்கு தேவை. ஓராண்டு குழந்தைக்கு இப்பொழுது 6 வயது ஆகிவிட்டது. அசையாத பொம்மையும் அசைந்தாடி தவழ்ந்து செல்லும் பொம்மையும் அருகிலிருந்தும் கூட அவைகளை வெறுத்து ஒதுக்கிவிட்டு குழந்தையின் கவனம் எங்கே செல்லுகிறது? ஓஹோ, ஓடும் பொம்மையின் மீதா? நியாயம்தானே. இந்த குழந்தைக்கு இப்பொழுது கால் முளைத்து விட்டது. இனி தவழும் பொம்மை அதற்கு தேவையில்லை. தன்னை போல் ஓடி ஆடி வரும் பொம்மைதான் அதற்கு இந்த பருவத்தில் தேவை. 6 வயது குழந்தைக்கு இப்பொழுது வயது 12 ஆகிவிட்டது. அசையாத பொம்மை, அசைந்தாடும் பொம்மை, ஓடியாடும் பொம்மை இவ்வளவும் அருகில் இருந்தும் கூட அவைகளையெல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அந்த குழந்தையின் கவனம் எதை நாடுகிறது? அடி, யாரை எதிர்பார்த்து? ஓஹோ, இனிமேல் இந்த குழந்தைக்கு உயிரற்ற பொம்மைகள் தேவையில்லை. தன்னோடு ஓடியாட, தன்னை போல் பேசுகின்ற உயிருள்ள தன்னையொத்த பொம்மைகள் தான் இந்த பருவத்தில் இதற்கு தேவை. அது இது என்று நாம் அழைத்து வந்த அதே குழந்தை இப்பொழுது அவள் இவள் என்று நாம் அழைக்கும் குமரியாகி நிற்கிறாள். இந்த பருவத்தில் இவள் விரும்புவது என்ன? எதை எதிர்பார்க்கிறாள் இவள்? இவளுக்கு தேவையானது என்ன? ஏன் இந்த ஏக்கம்?
ஓ தோழி பெண்களின் வருகைக்காகவா? அடடே என்ன இது, இத்தனை நாளும் இவளோடு சேர்ந்து ஆடி பாடி பழகிய அதே பெண்கள் தானே, அவர்களையும் வெறுத்து விட்டு இது என்ன சலிப்பு? என்ன பார்வை? சந்திப்போமா இன்று, சந்திப்போமா தனிமையில். இந்த பருவத்தில் இவளுக்கு தேவையானது அழகான ஓர் ஆணின் துணைதானா? ஐயோ ஏமாந்து விட்டோமே, வயது வந்த ஒரு பெண் விரும்ப வேண்டியது வனப்புமிக்க ஒரு வாலிபனைத்தானே, அவனையும் வெறுத்து விட்டு இது என்ன குழைவு? புரியாத புதிராக இருக்கிறதே. மலையை தழுவுகின்ற மேகம், கரையை தழுவுகின்ற அலைகள், கொம்பை தழுவுகின்ற கொடிகள், இப்படி இயற்கை பொருள்கள் எல்லாம் அன்று முதல் இன்று வரை ஒன்றையே தழுவி நிற்க, இந்த பெண் மட்டும் வலிய வந்த வாலிபனையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஏன் இப்படி ஏக்க பெருமூச்சு விடுகிறாள்? அதுதான் மனித பிறவிக்கும் மற்ற ஜடப்பொருள்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம். இவள் கருத்து தழுவாத எதையும் இவள் கை தழுவாது. இத்தனை ஆசாபாசங்களையும் தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கும் மனித பிறவிதான் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வகிக்க தகுதி உடையது என்று எல்லா மதங்களும் சாஸ்திரங்களும் ஒப்புக்கொள்ளுகின்றன. இந்த பெரிய கேள்விக்கு இவள் வாழ்க்கையில் இருந்து பதில் கிடைக்குமா? யார் இவள்? இவள் கதை என்ன? ஐயா, அந்த பொண்ணு அநாத பொண்ணு தான். ஒண்ணும் அனாதைங்கிறதுக்காக அது கட்டி இருக்கிற சில துணியோட கட்டி கொடுக்க நான் தயார் இல்லையா? ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு ரொக்கம் 20,000 ரூபாயும் இந்த வீட்டையும் அது பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். வர்ற மாப்பிள்ளைக்கு பெண்ணோட அதுகளையும் சேர்த்து கொடுத்துறேன். ஆனா மாப்பிள்ள குணசாலியா இருக்கும். சாதி சனம் குலம் கோத்திரத்தை பத்தி நான் கவலைப்படலையா? அதை ஏன் பெரியவர எங்கிட்ட இப்படி சொல்லி போடுறீங்க? உங்க பேச்ச நம்பி நாங்க யாரையாவது அழைச்சிட்டு வந்தா அவன் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் கிண்டி கிளறி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. நான் ஏன் கிண்டி கிளறி கேக்குறேன்? சொன்னனே அந்த பொண்ணு அனாதைன்னு, இன்னைக்கோ நாளைக்கோ நான் பொசுக்குன்னு போயிடுறேன்னு வச்சுட்டேன். வர்ற பய குணக்கேடான பயலா இருந்து அடி எந்த பயம் அவளே, இந்த பயம் அவளே அப்படின்னு அடிச்சு பிடிச்சு இன்னும் செஞ்சான்னா அது கண்ணை தசக்கிக்கிட்டு எங்க போய் நிற்கும்? அதுக்கு ஒரு இடம் இல்லையா? அதட்டு பேசினா கூட அது அழுகிற உள்ளையா? நான் சாகிறப்போ நிம்மதியா சாக வேண்டாமா ஐயா? பெரியவர எதுக்கும் கவலைப்படாருங்க ஐயா? நீங்க சாகிறப்ப நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே சாகிற மாதிரி நல்ல மாப்பிள்ளையா கொண்டு வந்து சேர்க்கிறோம். அவங்கட்டுதாங்க விவரத்தை விரசா வந்து சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஆகட்டுங்க வர்றோம். சந்திப்போமா என்று, சந்திப்போமா, சந்திப்போமா என்று, சந்திப்போமா. என்ன நினைச்சு தெரியற நீ? நானும் ஒரு நாளை போக பாத்துக்கிட்டு வரேன். ஓடக்கிராப்பம் கூட்டியை முடிக்கி விட்டு பாட்டு பாடிக்கிட்டு சந்திப்போமா நிந்திப்போமான பேச்சு மிச்சத்துல ஆவட்டம் போட்டுக்கிட்டு தெரியலையே, என்ன விவரம் கேட்கிறேன்? அது அநாத புண்ணுதானேங்கிற தைரியமா, இல்ல இதன் கலப்பை தான் என்கிற கிண்ணாரமா? நான் பட்டாளத்துல இருந்த உடலே உன் ஊட்டியை முறிச்சு ரத்தத்தை உறிஞ்சி போடுற வளை. நான் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் வரல, உங்க பேத்திய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த எண்ணம் உள்ளவைய நேரம் என்ன வந்து சந்திக்காமே குழந்தைகிட்ட என்னடா சந்திப்போமா நிந்திப்போமா? எனக்குமா அது தப்புன்னு சொல்லுங்க, நான் இப்பவே மன்னிப்பு கேட்கறேன். ஏதோ உங்க பேத்தி பேர்ல உள்ள ஆசையினால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்க பேத்திய கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். வர்றேன் நின்லக்கத்திலேயே இருந்தாக்களை வர்றேன். ஏமா கூப்பிட்ட? இது ரொம்ப பெரிய விஷயம் ஐயா, நல்லா யோசனை பண்ணி தாத்தா கிட்ட நாளைக்கு சொல்லு. ஐயோ தாத்தா நல்லா யோசனை பண்ணி, நீங்க இப்படியே எல்லாம் முடிச்சிருங்க தாத்தா. சரி, உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான், இப்பவே முடிச்சு போறேன். ஏ ராசா, வா 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 வா, உனக்கு ராசியை அவங்க அடிச்சிருக்கப்பா, உட்கார்ல. என் பேத்தியே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப சந்தோஷம் தாத்தா. எனக்கும் சந்தோஷங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க ஆய அப்பனை அழைச்சுக்கிட்டு வந்து முறையோட ஒண்ணு பாக்க சொல்லப்பா. அவங்க வர்றது இருக்கட்டும் தாத்தா, முதல்ல நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணுமே. என்ன கேட்க போற? அதாவது இந்த வீட்டையும் 20,000 ரூபாய் ரொக்கத்தையும் உங்க பேத்தி பேர்ல எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அத முதல்ல என் பேருக்கு நீங்க மாத்தியாரம். வைத்தியாரம் பிள்ளை
என் பேத்தியே உனக்கு சொந்தமான உறவு, அவ சொத்து விட்டு எப்படி அப்பா உனக்கு சொந்தமில்லாம போவேன்? தாத்தா அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். உங்க பேத்திய நான் கட்டிக்கணும்னா முதல்ல சொத்து என் பேர்ல மாறி ஆகணும். அடா ஐயா, முதல்ல நீ தாலியை கட்டல, அப்புறமா சொத்தை மாத்தி கொடுத்து போடுறேன். முதல்ல நீங்க சொத்தை மாத்துங்க, அப்புறம் நான் தாலியை கட்டுறேன். இல்லைன்னா கட்ட மாட்டேன். நான் மட்டும் என்ன, சொத்து இல்லாட்டி போனா இந்த அனாத பொண்ணை எவன் கட்டுவான்னு கேக்குறேன். நீ பொண்ணை கட்டிக்க வந்தியா, சொத்து கட்டிக்க வந்தியா? ரெண்டையும் தான். உனக்கு ஒண்ணையும் கொடுக்க மாட்டேன். போடா வெளியே, காத்தா பாக்குறேன். போடா வெளியே, விரும்பின சுட்டு விடுவேன். ஆளிப்பயம் பெட்டி பொண்ணு, பெட்டி பொண்ணு, பெட்டி பொண்ணு, என்னடா இது பேத்தி பொண்ணு? அடக்கன்றாவியே, ஏமா அது பேரு உனக்கு இம்புட்டு ஆசை இருக்குன்னு என்கிட்ட ஒரு கோடி காட்டி இருந்தீங்கன்னா அவன் கேட்டதையெல்லாம் கொட்டி கொடுத்து கட்டி வச்சிருப்பானம்மா. இப்ப உன்னு கை நழுவி போயிடல, இப்பவே அவனை கூப்பிட்டு பேசி முடிச்சு போறீங்க தாத்தா? ஏமா அவனை கூப்பிடாதீங்க. ஏன்? அவன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்னடா இது, அவனை புடிச்சிருக்கு பேசி முடிச்சு போடுங்க தாத்தான்னு நீ தானம்மா சொன்னேன். உங்களுக்காக தான் சொன்னேன். எனக்காகவா? பின்ன என்ன, யார் வந்தாலும் என் பேத்திக்கு கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ண முடியல, நான் செத்து போவேன் செத்து போவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவனை கட்டிக்கிறேன்னு சம்மதிக்காம நான் வேற என்ன தாத்தா சொல்றது? தாயே உன் கல்யாணத்தை பத்தி நான் மூச்சே விடல தாயி, மூச்சே விடல. நான் என்னமோ எதிர்காலத்தை நினைச்சு அதுக்குதான் நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பாத்தியார் வேலைக்கு படிக்க போறேன் தாத்தானு சொன்னதையே சொல்ல போறேன். ஏமா பாத்தியார் வேலைக்கு படிக்கிறதுனால மட்டும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நிறைஞ்சிடுமா? நான் படிக்கிறதுனால மட்டும் என் கல்யாணம் நின்னு போயிடுமா? தாத்தா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேட்காம நான் என்ன செய்ய போறேன் தாயி சொல்லு. நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, யாராவது நல்ல மாப்பிள்ளையா வந்தாங்கன்னா படிப்பு உடனே நிறுத்திவிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். சொல்லுங்க தாத்தா. என்னமோ தாயி, இப்ப நீ சொட்டதுக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சுட்ட. உன் மனசுக்கு எது பிரியம்னு படுதோ அதை. ஐயா உன் பிரியம் எப்படியோ உன் மனசு எப்படியோ அப்படியேதான் இதுவரை இந்த குடும்பத்தை நடத்திட்டு வர்ற எல்லாம் சௌகரியமா இருக்கு. இருந்தாலும் அன்னைக்கு நடக்கிற விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ரெண்டு கடமை. சொல்லிவிடுற, அதுக்கப்புறம் நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பசுமாடு. நம்ம வீட்டு பசுமாடு நேர கர்ப்பம், இன்னைக்கோ நாளைக்கோ கண்ணு கொள்கை இருக்கு, அதை சுகப்பிரசமாக்க வேண்டியது உன்னுடைய கடமை சொல்லிட்டு. நம்பர் டூ, அதை பண்ணுது. நம்பர் டூ வேலைக்காரி. ஆமா, நம்ம வீட்டு வேலைக்காரி வேலை மறுக்காது. அப்படி குழந்தை குட்டிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சம்பளம் அதிகமா கொடுத்து சொல்றேன். 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்கணும்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், அதை கூட காலையில் போட்டேன். மூணாவது, நம்ம குடும்பத்துக்கு ஒரே ஒரு வாரம், என் பையன் செந்தில் இருக்கானே அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு சொல்லி என் சம்சாரம் என்ன ராப்போலாம் போட்டு தொந்தரப்படுத்துது. இந்த விஷயமா பல தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், ஆனா நீ சட்டம் பண்ணதான் தோணல. ஆமா என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? பாரியா, உனக்கு உலகம் பூராவும் உங்க குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தானே, அவன் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது. பாரு, லாஸ்ட் வார்னிங், லாஸ்ட் வார்னிங் சொல்றேன் உனக்கு, என் பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கல. நீ இன்சல்ட் யாருக்கு? எனக்கா? உனக்குதான். ஏன் எனக்கு என்ன எல்லாம் அவசியம் சொல்லிட்டு நான் பாட்டு கேட்டுக்கிறேன். என்னங்க, நம்ம பொண்ணு மாப்பிளையும் மதுரையில இருந்து வந்திருக்காங்க. யாரு வந்து நடிகை உட்கார் சொல்லு. நம்பர் போங்க, நம்ம தந்தையை பார்த்து புறப்பட்டு வந்திருக்காங்க, வந்து உங்களை வாங்க சொல்லலன்னா மரியாதை குறை நினைச்சுக்க மாட்டாங்க. எப்படி பெரிய மரியாதை? நான் யாரும் உட்கார் சொல்லுங்க. பாரு, ஆண்டவங்க கிட்ட நான் பேசும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய எத்தனை மாதிரி சொல்லிருக்கேன். அப்பா மாப்பிள வந்திருக்காரா, ஒரு வார்த்தை ஹலோன்னு சொல்லி சொல்றேன். நம்பிடுச்சேன், ஜஸ்ட் 1 மினிட். வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள, சொல்லா. என்னப்பா நல்லா இருக்கியா? இந்த வாரம் வந்துருதா? பொண்ணு மாப்பிள அவரோட பேசிட்டு இருந்தேன், 4th பாயிண்ட் ஆரம்பிச்சேன், இதுக்குள்ளே வந்துட்டா, நீ வந்து அப்படி சொன்னா வந்துட்டேன். ஐயோ மாமா, நீங்க போங்க சொல்றேன், 100 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஆண்டவங்க கிட்ட எல்லாம் விளக்கமா சொல்லுங்க, நம்மளுக்குள்ள எப்ப வேணாலும் பேசிக்கலாம். வெரி குட், வெரி குட், நீங்க போங்க. கலெக்டர் மாப்பிள்ள ஐயாவா? அடே வாமா, வேலமா வா வா. வாங்கம்மா. அடே இந்த பொண்ணு இத்தே பெருசா வளர்ந்து போச்சு. அவ வளர்ந்து இருக்கட்டும், நீ என்ன இப்படி டல் அடிச்சு போயிருக்க? என்ன சமாச்சாரம்? அவ டல் அடிக்காம எப்படி இருப்பா?
கட்டிக்கிட்டவன் காசுக்கு பிரயோஜனம் இல்ல. ஆனா வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்கிறத மட்டும் தவறாது. அவளுக்கு குழந்தை குட்டி பெருகி போச்சு. என்னதான் நாம அள்ளி கொடுத்தாலும் கொண்டவன் சம்பாதிச்சு கை நிறைய கொடுத்தாதானே சந்தோஷமா இருப்பா. ஏண்டி உன் கண்றாவிய நீயே பேட்டுக்கிட்டு நிக்கிற, போய் காத்து கொண்டு வாப்பா நிக்கிறா. அவ கிடக்குறாம்மா, எங்களுக்கு தண்ணி கொடுத்து இவ்வளவு அவசரமா வர வச்சீங்களே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வேற என்ன, எல்லாம் உன் தம்பி கல்யாண விஷயமா தான். ஆமா, கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றான்? என்ன சொல்லுவான்? என்னைக்கும் பாடுற பல்லவியத்தான் பாடிக்கிட்டு இருக்கான். நாங்களும் ஐயா சாமி அப்பான்னு கெஞ்சி கூத்தாடி கால கூட உந்தாச்சு. அவன் கொஞ்சத்துல வசிய மாட்டேங்கிறான். உங்களை வச்சுதான் அவன் மனசை மாத்தணும். தந்தைய கொடுத்து வரவழைச்சு. அது எப்படி? நான் சொன்னா மட்டும் கேட்டுருவானா? நீங்க சொன்னா தான் அவன் கேட்பான். உங்கள்கிட்டதான் அவனுக்கு பயம் பக்தி பாசம் கௌரவம் எல்லாம் இருக்கு. சரி சொல்றேன், அவன் கேக்குறானோ என்னமோ, என் கௌரவம் என்னங்கிறது பாத்துருவோம். அவன் எங்க அக்கா எல்லாம் குழந்தை கிழந்த எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நானா வரல, உங்க அப்பா தந்தி கொடுத்தாரு, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்ன சமாச்சாரம்? என்ன கல்யாண விஷயம் தான்? பாண்டூரங்க கல்யாணத்தை பத்தி பேசுறது இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. திரும்புறேன். இப்ப நீங்க வரப்போறியா இல்லையா? சத்தியம் பண்றீங்களா இல்லையா? அது சரி, இப்ப உங்க அம்மாவும் அப்பாவும் வயசான காலத்துல சொந்த ஊரான நாகர்கோவில விட்டுட்டு இந்த மெட்ராஸ்ல எதுக்காக அவன் தங்கியிருக்காங்க? எனக்காக. உனக்காகத்தானா? எதுக்காக? நீ காலேஜ்ல படிக்கிற, ஹோட்டல்லையோ ஹாஸ்டல்லையோ சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகுமோன்னு பயந்து உன் நன்மையை கருத்தான இங்க வந்து தங்கியிருக்காங்க. அதெல்லாம் யாரு இல்லையா? இப்ப அப்படி இருக்கும்போது அவங்க மனசு சந்தோஷப்படுத்த வேண்டியது உன் கடமை இல்லையா? என்னத்த கலெக்டர் மாதிரி என்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன கல்யாணமே வேணாம் சொல்றேன். இப்ப கல்யாணம் வேணாம், அவ்வளவுதான். இப்ப வேணாம்னா வேற எப்போ? நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணி பெரிய வக்கீல் ஆனதுக்கு அப்புறம் அப்பா கைய எதிர்பார்க்காம சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னதான் கல்யாணம். என்னடா இப்படி வளர்ற? ஏதோ ஆம்பளையா இருந்தா ஒரு தொழில் வேணுமேங்கிறதுக்காக உன்ன படிக்க வைக்கிறோமே தவிர, இவர் சம்பாதிச்சா இங்க தாழ்த்து கொட்டணுமா? வேற அதெல்லாம் இங்க வச்சுக்காத. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடுறது அப்படிங்கிற தீர்மானத்தோட இங்க வந்து இறங்கிருக்கு. ஓஹோ, அதான் தெரியுதுங்களே. தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் மகளை எடுத்துட்டு வந்து கிட்டாரா போட்டிருக்கீங்க. சந்திர விளையாடாத, சின்சியரா சொல்றேன். இன்ன வரைக்கும் உன்னையே மகளையும் சேர்த்து நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. நான் மட்டும் இல்ல, உங்க அக்கா கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. உங்க அக்கா என்ன? நானே நினைச்சு பார்க்கல. ஏண்டியா தா என்ன கட்டிக்கிட்டா? என்ன ஐயே, இந்த மருத்துவ மாப்பிளை கட்டிட்டு எங்க போய் படிக்கிறேன்? போறதுக்குள்ள பல்ல கட்டி. சந்திர மனம் விட்டு பேசு. உனக்கு என் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எண்ணம் இருந்தா அதுக்கு நான் தடையா இருக்கும். ஐயோ என்னத்தான், சின்ன பிள்ளைல இருந்து நான் தூக்கி வளர்த்தான் அவ்வளவு போய். சரி, அதை விட்டுருவோம். ஆனா நீ கல்யாணம் வேணாம்னு மறுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு தோணும். உங்க பையனுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? நான் சொல்ற வரைக்கும் சொல்லி பார்த்தாச்சு. உங்களை யார் அப்படி சொல்றது? எங்க சொல்லணுமா அங்க சொல்லியாச்சு. அவன் பாத்துக்குவான். வரங்க, பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்பச்சிட்டோம்னா நாம ஒதுங்கணும். அங்க சொல்றது நாம ட்ரை பண்றது சரியா வராது. சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லியாச்சா? நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். பாவம், என் கூட்டுக்கு வந்துட்டீங்க, முழுங்கிட்டு உட்காருங்க, வர நான் அப்படியேதான் இருக்கா என்ன? பூச்சி அடிக்க அவன் நிறுத்த மாட்டான். நம்ம டிக்கெட் வாங்குறது ஒரு இடத்துக்கு, ஆனா அவன் இறக்கி விடுறது இன்னொரு இடத்துக்கு. ஐயோ பாவம், இந்த ஆளு போஸ்ட்மேன் போல இருக்கு. பாவி ஜனங்க இந்த அப்பாவி கொண்டு வந்த கடிதங்களை பறக்கடிச்சிட்டாங்களே. பொடி புரியாதவளே, அவர் போஸ்ட்மேன் லடி, லா காலே ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட் மட்டுமல்ல, பெரிய பரோபகாரி. எப்படி? கல்லூரி மாணவ மாணவிக்குள் ஏற்படக்கூடிய காதலை
நேர்மையான முறையில வளர்த்து அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற பெரிய உள்ளம் படைத்தவர். அப்படின்னா இந்த கடிதங்கள்லாம்? அத்தனை காதல் கடிதங்கள். பொழுது விடிஞ்சு பொழுது போறான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் கடிதங்களை மாறி மாறி கொடுக்கறத அவர் முதல் வேலை. படிப்பு கூட இவருக்கு ரெண்டாவது தான். காலேஜுக்கு நேரமாச்சே, பஸ் வருமா? வந்தாலும் நிக்குமா? சந்திரு, சந்திரு, இரே சந்திரு, சந்திரு, பஸ் விட்டு இறக்கிட்டாங்கப்பா, ஒரு லிப்ட் கூட அப்பா. ஏறிங்கப்பா. உன் சைடு நவங்களுக்கு புரிஞ்சுக்காம லெட்டர் கொடுத்து உன் சைடே நீ இரு தெரியுமா? எத்தனை வாட்டி
உனக்குட்டானே
Thank you.
டீச்சர்ஸ் காலேஜ்ல இருந்து சில பேர் மகாபலிபுரத்துக்கு உல்லாச பயணம் போறாங்களாமே, நீங்களும் போறியா? அட மக்கு, இந்த யோஜனை சொன்னவனே நான் தானே. அம்மா நீங்க யாரும் இல்லையா? வரலாம்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அன்னைக்குதான் வயசால லேடி பிக்சருக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். பிக்சர் எப்ப வேணாலும் பாத்துக்கலாமே. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து போகக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கிடைக்குமா? மகாபலிபுரமே போலாம். ஆமா, என்னைக்கு புறப்பட போறாங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு டீச்சர்ஸ் காலேஜ்ல இருந்து ஸ்பெஷல் பஸ் புறப்பட போகுது. எல்லாரும் வாங்க. மேடம் யாரு? நீயா? என்ன லெட்டர்? லெட்டரா? யாரு கொடுத்தா? எனக்கு? அட, ஒட்ட கூட இல்லையே. இது வரைக்கும் இல்ல, இனிமே தான் ஒட்டணும். புக் போஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு, ரிஜிஸ்டர்ல போய் முடியணும். இடியட், நான்சென்ஸ், ஃபூல், போகாதீங்க. கரெக்ட்டி அடிச்சிரவன். தப்புக்கா செருப்பு கட்டறா? சட்டா. மேடம், நீங்க ஆரம்பத்துல தான் பண்ணிருக்கீங்க. லெட்டர் கடைசியில படிச்சீங்கனாக்க முடிவு ரொம்ப நல்லா இருக்கும். உங்க கமிட்டிக்கு மிஸ்டேக், பின்னால ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. கண்டக்டர், நீ ஊதாதப்பா. டிரைவர், அவர் ஊதாலும் போகலமா? மகாபலிபுரத்துல உடனே நிக்கிறாங்க, தங்கி தங்கி போறாங்க. உனக்கா தாண்டா பேக் அடிக்கிறாங்க. பேக்கலயே போ. நீங்க எனக்கு சொல்றாங்க, போறா போறாடா, பின்னாலே போறா, ஓடுறா ஓட்டுறா. அவ ரசிக்கிற மாதிரி இவனையும் ரசியும் சொல்லி கொடுத்த அந்த அம்மா முந்தாணி போட்டா இவ என்ன சும்மா? ஏதே உனக்கு ஏதா முந்தாணி? மகளோ ஏ இசையை பயிலாத கலைமகளோ புரியாத மலை மகளோ மலைமகளோ
அழகத்தாய் பெற்றெடுத்த தலைமகளோ. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ. இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் நல்ல, மழை மேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல. இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல, மழை மேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல. இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல, இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல. இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை எது சொல்ல. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ. கத்தி வரும் தள நடையில் பிறந்ததுதான் தோழமோ, தாவி வரும் கையசைவில் விளைந்ததுதான் பாவமோ. தெய்வ மகிழ்வாய் மலர்ந்து மொழிந்ததுதான் ராகமோ. மாப்பிள்ள,
பயலுக்கு எப்படா கல்யாணம் பண்ணி வைக்க போற? ரெண்டு லவணி இன்னைக்கு சொல்லுது கேட்ட போட்டாம் பூவ. இத பாருங்க மாப்பிள்ள, இத்தனை நாள் நம்ம பைய கல்யாணத்தை பத்தி பேசாத காதை குத்திட்டான்ல, இப்ப பாருங்க தானா வந்து உடனடியா கல்யாணம் பண்ணி கேட்க போறான். அப்படி அவன் கேட்கல, என் பேரை மாத்துக்கிறேன். நான் மாத்திர நீங்க மாத்தி விட்டுங்க. என்ன இதெல்லாம் பட்டி படுக்கை எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க? என்ன சமாச்சாரம்? ஊருக்கு போறோம். ஊருக்கு என்னதான்? ஊருக்கு போயிட்டீங்கன்னா இங்க உள்ள மத்த வேலையெல்லாம் கவனிக்கிறது யாரு? என்ன வேலை இருக்கு? அதான் அன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்கிறதுக்காக நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. என்ன முடிவு? அதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா தீர்மானம். நான் ஒண்ணும் ஆச்சரியப்பட மாட்டேன். இது அவருக்கு சின்ன விஷயம், இதை விட பெரிய பெரிய வேலை பண்ணுவான். அப்படில உலகத்துல தெய்வம் இருக்கா இல்லையாங்கிறது முட்டாள்தனமான வாதம். தெய்வத்துக்கிட்ட நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத என்ன போல அனுபவ சார்கள் வாதம். எப்படி இந்த வேகத்துல இந்த பயல கோழி குஞ்சு அமுத்துற மாதிரி அமுச்சு கொடுங்க. அமுக்கிறது என்ன பெண்ணை பார்க்க வேண்டியதானே? எனக்கு ரொம்ப திருப்தி தான். நல்ல செலக்சன். எங்க பட்டிக்காட்ட புடிச்சிட்டியோன்னு பார்த்தேன். நம்ம குடும்பத்துக்கு லட்சுமி தாண்டா பெண். பெரியவரே, ஒரு முறை இல்லாத விஷயம் கேட்க போறேன். கேட்கலாமா? கேளுங்க தரகளே. இப்ப லட்சுமிய எங்க வீட்டுக்கு கூட அனுப்புறீங்களா? புறப்படுமா? இருங்க இருங்க உக்கார்மா. நான் ஏன் கூப்பிடுறேங்கிறத புரிஞ்சுகிட்டு அனுப்புறேன். சொல்லுங்க தரகளே. பையனுக்கு நான் அத்தான். எனக்கு லட்சுமியை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இருந்தாலும் பையனை பத்தவங்க வரப்போற மருமகன் எப்படி இருக்காங்கிறது பார்க்க பிரியப்படுவாங்களா இல்லையா? கண்டிப்பா பிரியப்படுவாங்க. இப்ப நான் போய் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே அவங்கள பெண்ணை பார்க்க வர்றேம்பாங்க. ஆனா உடனே புறப்படுவாங்களா? அதுக்கு நாலு நட்சத்திரம் அது இதுன்னு இப்படி நீண்டுகிட்டே போயிடும். இப்ப லட்சுமி என் கூட வந்துட்டா அடுத்தது கல்யாணம் தான். இப்ப சொன்னீங்களே. அது சரி. அதான் தான் சொன்னேன். சரி விடுறேன். புரியுதே. ஆமா நீ போட வரோம். பெரியவரே போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வா தாய், போயிட்டு வா தாய். மகராசியா போயிட்டு மாப்ள எங்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதா? நூத்துக்கு நூறு எனக்கு சம்மதம். மாமா அந்த பொண்ணை பார்த்தானோ இல்லையா? உட்கார்ந்து இடத்த விட்டு அசையில. அவன் செய்யற வேலை எது? அப்படி அப்படி உட்காந்து விட்டுவான். சரி குணம் எப்படி? பச்சை குழந்தை மாமா, பச்சை குழந்தை. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். எந்த பொண்ணாவது கல்யாணத்துக்கு முன்னால மாப்பிள்ள விட்டு போறமா? முடியுமா?
என்னம்மா நம்ம வீட்டுக்கு வரையான்னு கேட்டேன். நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால துள்ளி ஓடி குளிச்சு கார்ல வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கேயே கூப்பிடுறேன். ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கூப்பிடுங்கப்பா. எங்க ரெண்டு பேரும் வாங்க. Thank you.
மழைகள் கொஞ்சம் தலையை வைத்து மழலை மொழிகள் பேசவா சொர்க்கம் ஒன்று உள்ளதென்றால் என்னை அழைத்து போகவா மடியில் கொஞ்சம் தலையை வைத்து மழலை மொழிகள் பேசவா சொர்க்கம் ஒன்று உள்ளதென்றால் என்னை அழைத்து போகவா காய்கள் படுத்து கனிந்த பின்னால் கிளையில் தங்க தோன்றுமா காய்கள் படுத்து கனிந்த பின்னால் கிளையில் தங்க தோன்றுமா சொல்லி தெரிய வேண்டுமா சொல்லி தெரிய வேண்டுமா இளமை தொடங்கி முதுமை வரையில் நிழலை போனே கூடவா இதய ஊஞ்சலாடவா இனிய ராகம் பாடவா இளமை தொடங்கி முதுமை வரையில் இழலை போனே கூடவா இதய ஊஞ்சலாடவா நடத்தினாள் நடத்தி கொண்டும் இருக்கிறாள் இப்போதும் அவள் உடலிலே
இளமை வளம் பூத்து குலுங்குகிறது. அந்த இளமைக்கு இன்ப விருந்தளிக்கும் அவள் இதயம் கவர்ந்த இனிய கணவன் அவள் அருகிலேயே இருக்கிறான். ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ள ஏக்கத்தை எல்லாம் தன் இதயத்திலே சுமந்து கொண்டு அதை தனது பார்வையின் மூலம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறாளே லட்சுமி. அவளுக்கு இந்த பருவத்தில் தேவைப்படுவது எது? அவள் எதைத்தான் விரும்புகிறாள்? ஏன் இந்த ஏக்கம்? தான் பெற்ற பிள்ளைக்கு மனமுடிப்பது ஒன்றுதான் மகத்தான காரியம். மகன் மருமகளோடு வாழ்வதை பார்த்து விட்டால் மகிழ்ச்சியோடு மடிவோம் என்று முடிவெடுத்தார்களே, மகனுக்கு மனமுடித்த பின்னரும் ஏன் இவர்கள் முகத்திலே இத்தனை வாட்டம்? ஒளிமங்கிய கண்களால் இந்த கிடத்தம்பதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளுகிறார்களே, அதன் உள்நோக்கம்தான் என்ன? ஆண்டு அனுபவித்த இந்த பருவத்தில் இவர்களுக்கு வந்த ஏக்கம் என்னவோ? எதை விரும்புகின்றார்கள்? துள்ளு நடை போடும் சந்திரவின் நடையில் கூட ஏன் இத்தனை தளர்ச்சி? இவனுக்கு என்ன குறை? பாதத்தை மழையாக பொடித்துக் கொண்டிருக்கும் தாய் தந்தையர், தன்னையே இவனுக்கு அர்ப்பணித்து விட்ட இவன் அன்பு மனைவி லட்சுமி, நிறைந்த படிப்பு, நிகரற்ற செல்வம், இத்தனையும் இருந்தும் இவன் கவலைக்கு காரணம் என்ன? ஏன் இவர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லாதவர்கள் போல் நடந்து கொள்கிறார்கள்? மாறுபட்ட பருவத்தையுடைய இத்தனை பேரையும் கவலையில் ஆழ்த்தி இருக்கும் அந்த மகத்தான விஷயம்தான் என்ன? நில்லுடா, இப்படி குரு விசாரம் முடிச்சு வீட்டையே சுத்தி சுத்திட்டு இருந்தா நம்ம நினைக்கிறது ஆகுமா? அம்மா, நீ போ சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். முழுக சொன்ன குளத்துல எல்லாம் முழுகி எழுந்திருச்சு வந்துட்டோம். ராமேஸ்வரத்தை கூட விடல. மேற்கொண்டு என்னதான் செய்ய சொல்ற? கோவித்துக்காதடா, நாம் பெரும் பயணம் போறதுக்குள்ள ஒரு பேர பிள்ளைய பார்த்து பிடணும்னு தானே இப்படி பித்து பிடிச்சு வளர்கிட்டு நிற்கிறேன். அனாவசியமா எல்லாரும் என்ன தொல்ல பண்ணாதீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லு. லட்சுமிய கூட்டிக்கிட்டு நேர காசிக்கு போய் கங்கையிலயும் ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்துருக்கப்பா. காசிக்கு போய் கங்கையிலயும் ஒரு முழுக்கு போட்டு வர சொல்றேன். எங்கேயும் போக வேண்டாம் சந்துரு. உனக்கு குளிக்கணும்னு ஆசையா இருந்தா வீட்டுல வினை வச்சு குடி. என்னங்க வர வர நீங்களும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு மாதிரி பேசுறீங்க. பாரு, அப்படி ஒரு சின்ன தூக்கம் போட்டேன். அந்த சின்ன தூக்கத்துல ஒரு குட்டி கனவு. அந்த குட்டி கனவுல ஒரு பெரிய ஒரு அந்த பெரியவர் என்ன சொல்ல தெரியுமா? கூடிய சீக்கிரம் மருமக கையில ஒரு குழந்தை கிடைக்கும். பெரியவர் யாரு? திருப்பதி அண்ணா. ஒருத்தர் பதிலாவது ராத்திராது. அவன் எப்ப வருவாண்டி? நான் சொல்றேன் கேளு. என் கனவு படி கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு குழந்தை சத்தம் கேட்குதே. ஜியாப்பா, அம்மா என்னை தேடாதே, அடுத்த வீட்டில் தேடாதே, வீட்டுக்குள்ளே நான் இருக்கேன், வெளியில் என்னை தேடாதே. அம்மா அம்மா அழாதே, அப்பா அழாதே, இப்பா வரேன் அழாதே, இதா வரேன் அழாதே. அம்மா அம்மா அழாதே, அப்பா வரேன் அழாதே, இப்பா வரேன் அழாதே, இதா வரேன் அழாதே. குழந்தைகள் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைத்தான். என்ன அம்மா, குழந்தைங்க சத்தத்தை கேட்கறது இவ்வளவு ஆனந்தமா? அழாதம்மா அழாதா, ஒரு வார்த்தை முன்னால சொல்லாதனால
எவ்வளவு பெரிய தப்பு அபிப்பிராயத்துக்கு இடம் கொடுத்துருக்கா அம்மா. நான் பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்துல எதை முன்னால சொல்றது எதை பின்னால செய்யறதுன்னு புரியாம என் புத்தியே மழுங்கி போய் கிடக்கம்மா. வேலம்மா, அப்படி என்னடி உனக்கு கஷ்டம்? என் குடும்பத்தை பத்தி நான் சொல்லித்தானா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆறு பிள்ளைங்களை பெற்று தொலைச்சிட்டேன். எனக்கு பிறந்த வீடும் சொரம் இல்லை, புகுந்த வீடும் பலம் இல்லை. என் புருஷனுக்கு என் வீட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லைம்மா. என் பிள்ளைங்கள்லாம் சரியா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுமா. இன்னைக்கு ராத்திரியாவது பொங்கி வடிச்சு அதுங்களுக்கு அற வயிறு கஞ்சி ஊத்தலான்னுதான் கொஞ்சம் அரிசி எடுக்கும். நானும் பச்சை தண்ணிய பல்லுல ஊத்தி நாலு நாள் ஆச்சுமா. என்னமோ என் கண்ணு இருட்டிட்டு வர்றா போல இருந்து போறு இருந்தா ரெண்டு வாய் திங்கலான்னு எல்லாம் பாத்திரத்தை தொடர்ந்து பார்த்து பாலுதான் கண்ண பட்டு. அம்மா, நான் பட்டினி கிடக்கலாம்மா பத்து நாள் கூட, ஆனா என் பாழும் வயிற்றுக்குள்ள ஏழாவதா வளர்ந்துகிட்டு இருக்கேன். எட்டு மாசமா, அது எத்தனை நாளைக்கு பட்டி போட முடியுமா? அத நினைச்சுதாம்மா இந்த பாலை கொடுத்து என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, அம்மா, நீங்க தான் புள்ள இல்லைன்னு தவமா தவம் கிடக்குறீங்களே. என்னுடைய ஆறு பிள்ளைங்கள நீங்க எந்த பிள்ளைய கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா காத்துட்டு கிடக்குறேன். உங்களுக்கு பிடிச்சதா ஒரு பிள்ளைய எடுத்து நீங்க வளர்த்துக்குங்களே. அந்த குழந்தையில ஒண்ணு எடுத்து நானு இவ அம்மா லட்சுமி இங்க வாமா. வேலம்மா, குழந்தை கேட்டேன் கேட்டேன், இவன் சொன்னதான நீ சொல்ற. ஆனா இத பாருமா, இந்த மூணு வயசு நாலு வயசு குழந்தைய எடுத்து நம்ம எவ்வளவு உயிர் கொடுத்து வளர்த்தா கூட அது நம்ம கிட்ட ஒட்டாது, என்னைக்காவது ஒரு நாள் ஓடிடும். அதனால வயசுல எட்டு மாசம் சொல்றா பாரு, அந்த குழந்தைய பிறந்த உடனே நம்ம கொடுக்கறான்னு கேள்வி கொடுத்துறேன். பிறந்த உடனேயே தூக்கி கொடுத்துறேன். அது கண்ணு முழிக்கும் போதே அம்மா முகத்துல முழிச்சு அவங்களையே தாயா நினைக்கட்டும். நினைக்கட்டும், நீ போமா. நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்னதை ஜாகிரதையா கவனமா கேளுங்க. வேலம்மா நம்ம வீட்டு வேலைக்காரி, ஆனா அவ வயித்துல இருக்கிறது நம்ம வீட்டு சொத்து. அதனால அவ சதா சோறு இல்ல தண்ணி இல்லன்னு அழுது இருந்தாங்கன்னா உடம்பு கெட்டுப்படும். அவ உடம்பு கெட்டு போயிட்டா குழந்தை குழந்தை உடம்பும் கெட்டுப்படும். அதனால எவ்வளவு தூரம் அவளை சந்தோஷமா சௌக்கியமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை குழந்தையும் அழகா இருக்கு. சந்தோஷமா வச்சிருக்கீங்களா வேலம்மா? இனிமே நீ உங்க வீட்டை பத்தியோ உன் குழந்தை குட்டிகளை பத்தியோ கவலைப்படக்கூடாது. அவங்கள பட்டினி பசி இல்லாம நாங்க வந்துருக்கோம். நீ மட்டும் சதா சந்தோஷமா இருக்கும். இருப்பியோ? நீ அதிர்ந்து நடக்கப்படாது, நீங்க அவளை அதட்டி பேசப்படாது. இல்ல இல்ல, எங்க பாப்பா அழைச்சிட்டு போங்க. என்னம்மா காரணம்? என்ன விட்டுருங்கம்மா. அம்மா எனக்கு இதை படுத்தா தூக்கம் வராது, ஒண்ணும் வராது, விட்டுடுங்கம்மா. என்னம்மா இது? ஒண்ணும் இல்ல. ஐயோ கொடுமையே, இதெல்லாம் எனக்கு பிடிச்சு பழகப்படாது. ஐயோ வேண்டாம்மா, கால விழுந்து கேட்டோ பண்ணணும். ஆயிப்போச்சு ஆயிப்போச்சு, என்னது என்னது கொடுமா? இப்பதான் ஆலீஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ராத்திரியில சாப்பாடு எப்பாடு வேண்டாம், இது ரெண்ட மட்டும் குடிச்சுக்கோ. ஐயோ எப்படி எதமா குடிக்கிறது? ஐயோ தாகம் எடுக்கும்போது கொஞ்சம் குடிச்சு போறேன்.
ஆகுறியா சீக்கிரம் குடிச்சிடு இல்லாட்டி அம்மா அடிச்சிடுவா. படுக்கலை படுக்கலை ரொம்ப நாள் குடிக்க கூட படுக்கலை. ஐயோ அவ பாதி குடிக்கிறதுக்குள்ள லைட் அடைச்சிட்டீங்களே. ரொம்ப நாள் குடிக்க கூடாது. அந்த கதவை தாத்திட்டு ஏசிய போடு. எங்கம்மா பாத்ரூம் எதுக்குமா வாயே சொல்றேன் நடக்கப்படாதே என்னங்க கரியில பல்லு வளர்க்குறது கரியில பல்லு வளர்க்குறீங்க குழந்தைக்கு பல்ல பாபா நான் தண்ணி ஊத்துறேன் நீங்க என்ன இடுப்ப வலிக்குது இடுப்ப வலிக்குதா என்னங்க ஓடி வாங்க எல்லாரும் வேலம்மாவுக்கு இடுப்ப வலிக்குதா இடுப்ப வலிக்குதா விழுந்துட்டா ஜாகிரதையா பார்த்து சொன்னேன் அட ஏன் கத்துறீங்க என்ன சுமக்கவில்லை செல்லையா நான் பத்தியும் இருந்ததுண்டோ சொல்லையா பத்து மாதம் சுமக்கவில்லை செல்லையா நான் பத்தியும் இருந்ததுண்டோ சொல்லையா உன்னை தத்து பிள்ளை என்று சொல்ல என்னையா எனக்கு தைரியமும் போதவில்லை சின்னையா உன்னை தத்து பிள்ளை சொல்ல என்னையா எனக்கு தைரியமும் போதவில்லை சின்னையா பத்து மாதம் சுமக்கவில்லை செல்லையா நான் பத்தியம் இருந்ததுண்டோ சொல்லையா கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா கண்ணத்தில கருப்பு போட்ட வைக்க சொல்லி சொல்லாத்தா கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா கண்ணத்தில கருப்பு போட்டு வைக்க சொல்லி சொல்லாத்தா தண்டே சிலம்பெடுத்து போடாத்தா நல்ல தமிழாலே தாலாட்டொன்னு பாடாத்தா தண்டே சிலம்பெடுத்து போடாத்தா நல்ல தமிழாலே தாலாட்டொன்னு பாடாத்தா மாவடுவை கடிக்கவில்லை செல்லையா சாம்பல் மண்ணை அள்ளி தின்னதுண்டோ சொல்லையா மாவடுவை கடிக்கவில்லை செல்லையா சாம்பல் மண்ணை அள்ளி தின்னதுண்டோ சொல்லையா நான் மருந்து மாயம் காணவில்லை என்னையா என்னை மாற்றி விட்டாய் பெற்றவளாய் சின்னையா மாதம் சுமக்கவில்லை செல்லையா நான் பத்தியமும் இருந்ததுண்டோ சொல்லையா பட்டு சொக்கா கேட்டு எடுத்து கட்டாத்தா அப்புறம் பார்க்க வேணும் ஆயிரம்தான் கண்ணாத்தா பட்டு சொக்கா கேட்டு எடுத்து கட்டாத்தா அப்புறம் பார்க்க வேணும் ஆயிரம் தான் கண்ணாத்தா
சுத்தி பயல தொட்டிலில போடாதா, அழுதா புட்டி பால கரைச்சு கொஞ்சம் ஊத்தாதா. சுத்தி பயல தொட்டிலில போடாதா, அழுதா புட்டி பால கரைச்சு கொஞ்சம் ஊத்தாதா. கண்டவர் கண்ணு வெறும் செல்லாத்தா, கண்ணத்துல கருப்பு போட்ட வைக்க சொல்லி சொல்லாத்தா. தண்டே சீலம் எடுத்து போடாத்தா, நல்ல தமிழாலே தாலாட்டொன்னு பாடாத்தா. பத்து மாதம் சுமக்கவில்லை செல்லையா, நான் பத்தியமும் இருந்ததுண்டோ சொல்லையா. பத்து மாதம் சுமக்கவில்லை செல்லையா, நான் சத்தியமும் இருந்ததுண்டோ சொல்லையா. உங்க கையால வளர்ந்தா இன்னும் என்னென்ன ராஜபோகத்தை எல்லாம் அனுபவிக்கும்.
அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்காம பீட அல்பாயத்துல போயிடுச்சு. அதுக்காக அழறீங்க. இங்க பாருங்கம்மா, உங்களாலையும் பெற முடியும், என்னாலையும் பெற்று கொடுக்க முடியும். ஆனா உங்களை போல ஒரு தாய் இந்த பிள்ளைக்கு எந்த ஜென்மத்திலயும் கிடைக்காது. இங்க பாருங்க, இப்ப போனதே நல்ல. போங்க, தலை முழுகிட்டு வேலையை பாருங்க. உனக்கே நல்லா இருக்கா? இப்படி ஆகவும் தெரிஞ்சிருந்தா அப்பவே ஓடி வந்து உன் கால வேண்டியிருப்பேன். என்னமோ பொம்மை கையில கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது புடிக்கிட்டு போச்சு. நல்லா இல்ல பாரு, அந்த பசங்க எப்படி கதறாங்க பாரு. உனக்கு நல்லா இருக்கா? நான் சொல்றது கேட்டு சீக்கிரம் அந்த பொண்ணு கையில ஒரு குழந்தை கொடுத்து கொடுத்துடாப்பா. லட்சுமி, 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 லட்சுமி பாருங்க எனக்கு ஆழ்ந்துட்டு இருந்த திடீர்னு கீழே விழுந்துட்டா. அவங்க மயக்கத்துக்கு வேற எதுவும் காரணம் இல்ல, அவங்க இப்ப கருத்தம். கண்ணு ராஜா கடவுளே, எங்க வயிற்றுல பால வாசி அப்பா. லட்சுமி, நீ பாப்பா, நீ பாப்பா. மார்னிங் சார். என்னப்பா உங்க பேருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் தபால் வந்து ஜானகி. நம்ம லட்சுமிக்கு நேரம் மாசமா, இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவம் ஆகலாங்கிற நிலைமை. நம்ம ரெண்டு பேரும் உடனே பொறுப்பு வச்சு லட்சுமி லெட்டர் எழுதியிருக்கேன். அவளுக்கு தலை பிரச்சனை இல்லையா, அதனால ரொம்ப பயப்படா போலிருக்கு. கரெக்ட், நான் இப்ப ஆபீஸ் புறப்பட்டு போய் இங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஒருவேளை என்னால வர முடியாட்டாலும் நீ நாளை புறப்படு. சரி. இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஐபிசி நம்பர். ஹலோ, இருக்கா? இருக்கா சந்துரு, உங்க வீட்டுல போன் வந்து சந்துரு. சார், என்னுடைய ஒய் பிரசவ வேதனை நான் சீக்கிரம் போவேன். அவன் சீல்டா, அவன் சீல். நீ என்ன அழற? அழகுடா, அழகு. நூறாண்ட
இல்லாமல் வளர்ந்த ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ நோய் நொடி இல்லாமல் வளர வாங்க
நான் சொல்றபடி சொல்லணும். ஆண்டவனே ஏழுமலையானே, ஆண்டவனே ஏழுமலையானே, எங்க குழந்தையின் உயிரை காப்பாத்தினா, எங்க குழந்தையின் உயிரை காப்பாத்தினா, உன் சன்னிதானத்துக்கு வந்து, உன் சன்னிதானத்துக்கு வந்து குழந்தையின் இடக்கையில தங்கம் கொடுக்கிறோம், குழந்தையின் இடக்கையில தங்கம் கொடுக்கிறோம், எங்க குழந்தையை காப்பாத்து, எங்க குழந்தையை காப்பாத்து. பயப்படாதீங்க, குழந்தை போயிடுச்சு. இவ்வளவு சீரியஸான கேஸ் இவ்வளவு சீக்கிரத்துல ஆபத்தான கட்டத்தை தாண்டது எனக்கு ஆச்சரியம். அந்த அப்பனை வேண்டிக்கு இடைக்க தங்கம் கொடுத்தோம். சந்திரோ தங்கத்தை வைப்பா. என்னப்பா இது இவ்வளவு தங்கம் வாங்கிட்டு வர சொன்னீங்க? மூணு பார் வச்சோன்னா குழந்தைய விட ஜாஸ்தியா இருக்க. சந்திரு இங்க நிறுத்தி பார்த்தது சரி, நம்ம எல்லா தங்கத்தையும் திருப்பி திருப்பி போயிடும். அங்க சன்னிதானத்தை வச்சு இடம் போட்டு பார்ப்போம். என்ன வரதோ கொடுத்து வந்துருவோம். என்ன விஷயங்க? குழந்தை இடைக்கேட தங்கம் கொடுக்கறதா பிரார்த்தனை பண்ணிருக்கோம். அப்படியா? சுப்பிரபாதம் சூரியேந்து பௌம புதவாஸ்பதி காஜௌரி சர்வானுகேது விகற்பரிதா பந்தா சதா சஜரமாவதினா சதாதா ஸ்ரீ வெங்கடா ஜலபதே தவ சுப்பிரபாதம். ஐயப்பா மீதி வச்சிருக்க அதையும் வச்சு பாரு. என்ன இது? வீட்டுல நிறுத்தி பார்க்கும்போது மூணு பாரே அதிகமா இருந்தது, இப்ப எல்லாத்தையும் வச்சுட்டா கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. ஒரே ஆச்சரியமா இருக்கு. திருப்பதியில இங்க எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கும். ஒருவேளை இந்த திராசுல ஏதாவது கோளாறு இருக்குமா? நீங்க இந்த திராசு சொல்றீங்க? நம்ம வீட்டுல நிறுத்தி பார்த்தோமே அந்த திராசுல கூட கோளாறு இருக்கலாம் இல்லையா? கோளாறு எந்த திராசுலயும் கிடையாது, உங்க ரெண்டு பேருடைய மனசுலதான் இருக்கு. எங்க மனசுல கோளாறா? அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. ஆமாண்டா, திருப்பதி ஆண்டவன் தங்கத்தை எடை போட்டு பார்க்க மாட்டான், நம்மளுடைய நம்பிக்கைதான் எடை போட்டு பார்ப்பான். அப்ப எங்க ரெண்டு பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன்டா. வீட்டுல ஒரு பங்கு தங்கத்தை தான் வச்சோம், அதிகமா இருந்தது. இங்க வந்து அதை போல ரெண்டரை பங்கு தங்கத்தை வச்சது சரியா வரலன்னு என்ன அர்த்தம்? அப்பா இது நீங்க சொன்னபடி எடைக்கிற தங்கத்தை கொடுத்தே தீரணும், இல்ல உங்க குழந்தை உங்களுக்கு. அப்பா இந்த சன்னிதானத்துல நின்னுட்டு உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. அப்பா நாங்க இடைக்கிட தங்கம் கொடுக்க தயாரா இருக்கோம், ஆனா இந்த ஊர்ல தங்கத்துக்கு எங்க போறது? எங்கேயும் போக வேண்டாங்க, இருக்கு.
இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வச்சு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவன் உடம்புக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க, முடிஞ்சா அதை எடுத்து வச்சாச்சுப்பா. ஏற்கனவே இருதயத்தை எடுத்து வச்சாச்சு. எங்க வச்சிருந்த அங்க சரியா ஒண்ணுமே அப்பா இரப்பா. அன்னைக்கு என்னமோ குழந்தை பழகணுங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு வேண்டியிருக்கீங்களே தவிர நம்பிக்கையோடு நீங்க வேண்டிக்கல. நீங்க ஆண்டவனையே ஏமாத்திரம் நினைச்சீங்க. முடியுமா? நான் ஏதாவது கோச்சு போறேன்னு நினைச்சு பயந்துட்டு இங்க வந்திருக்கீங்க. ஆண்டவன் மேல பயபக்தியோடு நீங்க இங்க வரல. அந்த குழந்தை தாய தவறாம போல் இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க. நாங்க ஆண்டவனை ஏமாத்த நினைக்கிறதா சொன்னீங்க. இதயத்தை எடுத்து தெராசுல வச்சால் ஒழிய சரியா வராதுன்னு சொன்னீங்க. நான் எடுத்து வைக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த இதயத்தை ஆண்டவன் எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? என் இதயம், என் உயிர், நான் பெத்த குழந்தை, இதை எல்லாத்தையும் விட உயர்வான ஒரு பொருளை இன்னும் சொல்றேன் மாமா. என்ன போல பெண்களை பொறுத்தவரை அந்த ஆண்டவனை விட மேலான ஒரு பொருளை இந்த திராசுல வைக்கிறேன். இதுல இருந்தாவது என் நம்பிக்கை புரிஞ்சுக்கிட்டு இந்த திருப்பதி தெய்வம் என் குழந்தைய கொடுத்தா கொடுக்கட்டும், இல்ல என்ன அது கொடுத்த குழந்தைய அதுவே எடுத்துக்கிட்டு போகட்டும். நம்பிக்கை ஆண்டவன் புரிஞ்சுட்டாமா? இவ்வளவு தங்கத்தை வச்சு சரியா வரல. இந்த தாலி கைத்த வச்ச எல்லாம் சரியா போச்சு. என்னமா நினைத்த இந்த தாலியினுடைய கனத்தை அந்த ஆண்டவனாலேயே தாங்கிட்டோம். என்னது கல்லூரியில படிக்கும் போது நீங்க எல்லாம் ஒருத்தர் புத்தர் எழுதிட்ட காதல் காகிதத்தை என் காலில் விழுந்து கொண்டு போய் குடு கொண்டு போய் குடுன்னு துரத்துறீங்களே. எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு நான் கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன வந்துச்சு? கோர்ட் வரான் வந்து டைவர்ஸ் டைவர்ஸ் கத்துறீங்க. அவ இந்தியன் கேள் மாதிரி இருக்காவ சார். என்ன கூப்பிடுறாங்க? அந்த ஆள் ட்ரெஸ்ஸா பாருங்க சார், இந்தியன் ட்ரெஸ்ஸா பண்ணிருக்கான். ஐயோ ஐயோ ஐயோ, கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ ஏன் ஆடுகிற? அப்பா உனக்காக நான் அவளப்பா படித்த கையோட வைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் வேலை பார்க்க வேண்டியவன். இன்னைக்கு வக்கீலா வந்து நிக்கிறேன். நான் வக்கீலா வந்ததுனால கல்யாணம் பண்ணி வச்சு என்னையே பார்த்து டைவர்ஸும் வாங்கி கொடுங்குறீங்க. அத நினைச்சு ஆளாம் வேற என்னப்பா பண்ற? என்ன தேவான் டைவர்ஸ்? ஏன் துணி சரியில்லையாப்பா? ஏமா என்ன இதெல்லாம்? குடும்பம் இருந்தா மன வேறுபாடு லாப நஷ்டம் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் எப்படி பேசணுமோ அப்படி பேசி தீர்த்துக்காம கோர்ட் வரைக்கும் வந்துட்டீங்களே. நீங்க எல்லாம் இந்தியாவில் பிறந்தீங்களா இங்கிலாந்துல பிறந்தீங்களா? அங்க கூட இப்படி எல்லாம் நடக்கிறது இல்ல. போங்க சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, நான் பேசுறேன். என்னடா சந்துரு, நான் கல்லூரியில பண்ணி வச்ச ஆயிரக்கணக்கான கல்யாணத்துல நீயும் உன் சம்சாரம் தான்ப்பா சுமூகமா குடும்பத்தை நடத்திட்டு வர்றீங்க. பாக்கி அத்தனையும் போட்டு விளையாட வந்துச்சப்பா. சோ பாப்பா போதும் 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 சந்துரு, எனக்காக நீ ஒரு உதவி பண்ணுவியா? என்ன? கூட்டு போய் காபி வாங்கி கொடு. நான் வேணா காசு தர்றேன், நீ போ. ஐயோ காசு இல்லைங்க சார், உன காப்பி வாங்கி தர சொல்றேன். எங்கிட்ட டைவர்ஸ் கேட்காத ஆளு நீ ஒருத்தன் தான். அதனால தான் கூப்பிடுறேன். நான் வரத பத்தி ஒண்ணு இல்ல, வீட்டுல லட்சுமி தனியா காத்து. இதெல்லாம் குடும்பம், வீட்டுல லட்சுமி தனியா காத்து இருப்பா நீ சொல்ற இங்க. என் புருஷன் தனியா வெளியே போயிருப்பான்னு லட்சுமி சொல்ல போகுது அங்க. இப்படி எல்லாம் குடும்பத்தை நடத்தணும். சரி சரி நீ வா, நான் காப்பி வாங்கி தரேன். லட்சுமி உடம்பு சரியில்லடா. என்ன செய்ய? தன்னைக்கு டிப்தீரியா வந்தது இல்ல, அதுல இருந்து மறுபடியும் ஏதாவது குழந்தைக்கு வந்துருமோன்னு பயந்துட்டு குழந்தை பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கா. அவங்க ஏன் குழந்தை பக்கத்துல உட்காடுறாங்க? குழந்தைய பாத்துக்கிட்டு அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா எல்லாம் நாகர்கோவில் போயிட்டாங்க. எப்பா லெட்டர் வந்தா? ஓய தினம் ரெண்டு லெட்டர். பேரன் நல்லா இருக்கானா? பேரனை பாக்கணும், பேரனை பாக்கணும்னு ஒரே ரகல. கரெக்ட், வயசான காலம் நம்ம எல்லாம் கழிச்சிருவாங்க. பேரப்புள்ள மேலதான் டைம் இல்லனவா? ஐயோ சந்துரு சந்துரு, டே கடைசி வரைக்கும் நீயாவது இப்படியே சாயங்காலம் சந்துரு வீட்டுக்கு போங்க. மார்னிங் பிளீஸ் பி சீட்டட். பத்திரிகை நண்பர்களே, பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து
எங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கும் யூனஸின் தம்பதிகள் அனுப்பிய அழைப்பிற்கிறேன். பத்திரிகை நிறுவனர்களாகிய நீங்கள் இத்தனை பேரும் இங்கு வருகை தந்ததற்கு அவர்கள் சார்பிலும் இந்த ஹோட்டல் பொதுஜன தொடர்பு அதிகாரி என்ற முறையிலும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பர்மாவிலே கோடீஸ்வரர்களாகிய யுனசைன் தம்பதிகள் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நம்முடைய நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கும் காரணத்தை அவர்களே எடுத்துச் சொல்வார்கள். உலக புகழ்பெற்ற இந்திய பத்திரிகைகளின் நிருபர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். எனக்கு முன்னால கூறினவர் பர்மாவில நாங்க ஏதோ பெரிய கோடீஸ்வரன் சொன்ன எங்களுக்கு நிறைய இருக்கு, தேவைக்கு மேலே இருக்கு. ஆனால் மனித வாழ்க்கையிலே உண்மையான இன்பத்தை கொடுக்கக்கூடிய செல்வத்தை, அதாவது குழந்தை செல்வத்தை மட்டும் கடவுள் எங்களுக்கு கொடுக்க. அப்படி கடவுள் கொடுக்காத செல்வத்தை இந்தியா கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில தான் நாங்க வந்திருக்கிறோம். அதாவது ஒரு குழந்தைய இங்கிருந்து, அதாவது ஒரு குழந்தைய இந்தியாவிலிருந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு போகத்தான் இப்போது நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த குழந்தை செல்வத்தை எங்களுக்கு கொடுப்பவர்களுக்கு எங்களுடைய எல்லா செல்வத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய இந்த நோக்கத்தை பத்திரிகைகளில் வெளியிட்டு நாங்கள் எங்கள் தாயகம் திரும்பும் போது ஒரு இந்திய குழந்தையோடு திரும்ப நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்க எங்க நாட்டுக்கு வந்திருக்கிற நோக்கம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை இந்தியாவில கிடைக்கலனா குழந்தைக்காக வேற நாடுகளுக்கு போவீங்களா? நோ நோ நோ, போகவே மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது இந்திய குழந்தை மட்டுமல்ல, அந்த குழந்தை இந்திய மண்ணில பிறந்ததாகவும் இருக்க வேண்டும். கரெக்ட். ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? அது உலகத்துக்கே தெரிஞ்ச காரணம் தானே. ஆனாலும் சொல்றேன், தாய் தந்தையரிடம் அன்பும் அடக்கமும் குடும்ப பொறுப்புணர்ச்சியும் சகோதர பந்தமும் பாசமும் இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தான் இருக்குங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். எக்ஸாக்ட்லி. இப்படிப்பட்ட மேலான குணங்களை கொடுக்கக்கூடிய சக்தி இந்திய மண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணிலே பிறக்கின்ற பெண்ணுக்கும் அதில் பெரும் பங்கு உண்டு. ஆகையினால்தான் எண்ணிலடங்காத ஜாதிகள், எத்தனையோ மொழிகள், ஏகப்பட்ட கட்சிகள், எப்படி எப்படியோ மாறுபட்ட கலாச்சாரங்கள், இத்தனையும் இருந்தும் இந்திய மக்களிடம் அசைக்க முடியாத ஒற்றுமை காணப்படுகிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு காரணம்? நீங்கள் விரும்பும் குழந்தை ஆணா பெண்ணா? ஆண் குழந்தைதான். அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கலாம்? பிறந்த உடனே கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடைக்கலன்னா உலகம் தெரியாத, அதாவது ஒரு வயசுக்கு மேல ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருந்தாலும் எடுத்துக்க தயாராக இருக்கிறோம். சந்திரன், உங்க குழந்தைக்கு இப்ப என்ன வயசு? 1.5 வயசு. அது டாக்டர் கொஞ்சம் பாபு. ஏய் பாபு, இவன் தான் டாக்டர், இவனை நினைச்சுதான் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கான். ஏமா, குழந்தை நல்லா ஹெல்த்தியா தானே இருக்கான், அவனை பத்தி கவலைப்பட்டு ஏன் உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? 1000 தடவை சொல்லுங்க டாக்டர், குழந்தைய பத்தி மட்டும் இல்ல அவங்கள பத்தியும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது. என்ன டாக்டர்? அதை சரிப்படுத்திடலாம், அதிர்ச்சி அடையாதீங்க. சும்மா சொல்லுங்க, அவங்க ஹிருதயம் கொஞ்சம் பலகீனமா இருக்கு. ஆமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டு ரெண்டு பேரும் கவலைப்படுறீங்க? ஏமா, இப்ப உங்களுக்கு என்ன வயசாயி போச்சு? 3 வயசு தானே. இந்த வயசுல எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் சர்வசாதாரணமா குணப்படுத்தலாம். நான் சொல்ற மருந்துகளை சாப்பிட்டு கொஞ்சம் ஆகாரத்திலேயே கட்டுப்பாடாயிருந்தா சரியா போட்டு சொல்லுங்க. சாயந்தரமா என் டிஸ்பென்சரிக்கு வாங்க, விவரமா எழுதி கொடுங்க. அதோட இந்த நீண்ட தூர பிரயாணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஓகே, நான் வரேன். வரேன்மா, ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். அதிர்ச்சி தரக்கூடிய எந்த விஷயமும் உங்க மனைவி காது கேட்காம பார்த்துக்க. ஒண்ணு இல்ல, சும்மா சேஃப் சைடுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே டாக்டர், நான் வரேன். வாங்கம்மா, இதுல எல்லாமே அனாத குழந்தைகள். இதுல எந்த குழந்தை நீங்க விரும்பி கேட்டாலும் நாங்க கொடுக்க தயாரா. பாருங்கம்மா. Thank you.
ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம மனோரமாவுக்கு கல்யாணமா? அந்த குட்டி தான் காதல் கல்யாணமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? இந்த பத்திரிக்கையில தான் இருக்க. பையன் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறானா? நம்ம பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல தான் படிக்கிறா. அப்புறம் என்ன, பார்வை தான், லுக்கு தான், லவ் தான், காதல் தான், கல்யாணம் தான் நம்மள மாதிரி. ஆமா, மாப்பிள்ள எந்த ஊரு? கோட்டையம்மா. கோட்டை அவ்வளவு தூரம் இருந்தா என்ன, காதல்ல அஞ்சு கட்டத்தையும் தாண்டாது. அப்படி இதுல இன்னொரு விசேஷம், இந்த கல்யாணத்தை நம்ம கிழவன் கிழவி ரொம்ப சாமர்த்தியமா யூஸ் பண்ண பாத்துருக்காங்க. இதோ அப்பா லெட்டர். கல்யாணத்துக்கு எல்லாரும் கோட்டையம் போய் தானே தீரணும். அதனால அப்பா எழுதிருக்காங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே நீங்க ரெண்டு பேரும் குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க, நானும் ஜாலியா ரெண்டு நாளைக்கு குழந்தை கூட கொஞ்சத்துக்கு சௌரியமா இருக்கும்னு எழுதிருக்காரு. எப்படி ஆசை? ஐயோ பாவம், இதுக்கு மேல அவங்க ஆசையை சொல்லிட்டா நல்லா இருக்காது. மாமா லெட்டர் படி, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வந்துருவோமே. நாம போயிட்டு வந்துருவோமே என்ன, நீ என் கூட சேர்ந்துக்கிற? டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? டாக்டர் சொன்னது இருக்கட்டுங்க, என் கல்யாணத்தை நடத்தி வச்சதே உங்க அத்தான் தானே. அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வராம இருந்தா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? ஒண்ணும் நினைக்க மாட்டாரு என் கண்ணு. லட்சுமிக்கு உடம்பு சௌரியம் இல்லன்னா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்ப குழந்தை அவரையும் எடுத்துட்டு தான் போறேன். என்ன இல்ல, இவன் என்ன விட்டுட்டு இருப்பானா? முதல்ல அவனை விட்டுட்டு நீங்க இருப்பீங்களா? லட்சுமி, போறதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள். கல்யாண வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நேரம், போகும்போது வரும்போதும் ரேடியோ போட்டு ரெக்கார்ட போட்டு அப்படியே பையனை கஜோல் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துறேன். என்ன எடுத்துட்டு போட்டுமா? என்ன தரசா இது? இது ஒத்து வரா. சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க என்னங்க அப்படியா சொன்ன? வேற எப்படி? ஒரு சுலபமான வழி இருக்குங்க. நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க பாருங்க, அப்படியே மாமாவை அத்தை இங்கேயே கூட்டிட்டு வந்துருக்கல. நீ குழந்தைய இப்ப என் கூட அனுப்பலன்னா நடக்க போறது அதான் பைத்தியம். உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? நான் கார்ல போறேன், குழந்தைய கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வரதை விட்டுட்டு இவனை பாக்குறதுக்கு 1000 மைல் அந்த பெரியவங்களை இழுத்தடிக்கணும்னு சொல்றீங்க. இந்த பாருங்க, நீ இப்ப குழந்தைய அனுப்பலன்னு அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? எனக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க, நான் கோர்ட்டுக்கு போய் என் சீனியர் கிட்ட சொல்லிட்டு உடனே வந்தேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஓ, எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் கீழே வச்சிருக்கேன், குழந்தைக்கு வேண்டியது மேல வச்சிருக்கேன். தெரியுது. நான் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுங்க. இது கிரேப் வாட்டர். ஆமா, காலையில குளிப்பாட்டினதும் ஒரு ஸ்பூன் அத்தை கிட்ட சொல்லி கொடுத்துரு. சொல்லுங்க. சாதாரணமா சொல்லுவீங்க, இவன் லேசில குடிக்க மாட்டான். குடிக்கல என்ன, பட்டை கழட்டி விட மாட்டான். நானும் அங்க இல்ல, புள்ளைய பட்டை கழட்ட போறீங்களா? நான் அனுப்ப மாட்டேன். சும்மா வேலை. இது பாருங்க, இது சாணி. தூங்கறதுக்கு முந்தி ஒரு ஸ்பூன் வெந்நீர்ல கலக்கி கொடுத்துருங்க. குடிப்பீங்களா? ரெடி. ஞாபகமா குடி. ஓகே ஓகே சொல்றாரு. அத பாருங்க, இதுதான் பிஸ்கட். அழுதானா ரெண்டு பிஸ்கட் கொடுங்க. என்ன, ஒரு மூளை இருக்கா? பிஸ்கட் வரைக்கும் எடுத்துட்டு போணுமா? அங்க அம்மா வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. ஐயோ, இதுதானுங்களே அவன் பிரியமா சாப்பிடுவான். வேற ஏதாவது கொடுத்தீங்க தூக்கி எறிஞ்சிருவோம். சரி, இதே கொடுக்க சொல்றேன். நிறைய டைம் இருக்கு, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. நல்ல யோசனை பண்ணி சொல்லு. டிரைவர் வந்து தொலைப்பா, எடுத்துட்டு போங்க. கூட்டிட்டு போய் போட்டு கலெக்டர் வீட்டு கல்யாணம்னா கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும்ல? எக்கச்சக்கமா, ஊரே திரண்டிருக்கும். அதுக்கு என்ன இப்போ? அதனாலதாங்க புள்ள எல்லார் கண்ணே படாம கொஞ்சம் மறந்து. என்ன முடியற காரியமா? கல்யாணம் வீடுனா 4 பேர் பாக்கதான் செய்வாங்க. புள்ளைய கூட போட்டா கவுக்க முடியும்? கூடுமானவர்களும் பாருங்க. முடியாதுதான், முடியாது. கஷ்டம் தான், கஷ்டம். ஏன் தொந்தரவு? சாயங்காலமான அத்தை கிட்ட சொல்லி ஒரு திருஷ்டி சுத்தி போட்ட சொல்லுங்க. நான் சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் அந்த அம்மா அதை செய்யதான் போறாங்க.
அவங்க சேவாங்க இருந்தாலும் நீங்க ஒரு ஒரு ஞாபகப்படுத்துறேன் என்ன சொல் சொல் பாருங்க குழந்தை எல்லார் கையிலும் கொடுக்காதீங்க கண்டபடி கன்னத்துல முத்தம் கொடுத்தாங்கன்னா அப்புறம் அவனுக்கு ஏதாவது உடம்புக்கு வரும் அப்புறம் நாம தானங்களே அவர் நான் நேரா கொண்டு போய் அம்மா கையில கொடுக்கறேன் திரும்பி வரும்போது வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன் போதுமா நீங்க போயிட்டு ஒரே ஐயோ ஐயோ நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு கல்யாண வயசு வந்து போல இருக்கு நான் அந்த கல்யாணத்துக்கு போன விஷயத்த சொல்லு சொல்றேன் சொல்றேன் அதுல பாருங்க இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் பாருங்க அது எல்லாம் விட இதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா செய்யறேன் ராத்திரியில நீங்க தூங்கும் போது பிள்ளைய உங்க பக்கத்திலேயே போட்டு எப்படி போட்டுக்கணும் தெரியுமா உங்க துண்டு இருக்குல்ல அந்த முனைய குழந்தை கையில கொடுங்க அதை புடிச்சுக்கிட்டே தூங்கிடும் ஏன்னா அவனுக்கு ராத்திரியில என் முந்தானிய பிடிச்சு தூங்கியே பழக்கம் அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நான் பக்கத்திலேயே படுத்திருக்கிறதா நினைச்சு விடிய விடிய நல்லா தூங்கிடுவான் இல்ல ராத்திரியில முழிச்சுக்கிட்டா என்ன நினைச்சா போச்சு அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் ஒண்ணு நடக்காது சரி அப்படியே செய்றானே அப்படியே செய்றீங்களா போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரேன் போயிட்டு வா போயிட்டு வா அப்பா கூட போயிட்டு வரியாப்பா அங்க போன உடனே பாட்டி உன்னை தூக்கிக்கும் உனக்கு வேணுங்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கும் அம்மாவை கேட்க கூடாது அம்மாவை நினைச்சாழுது என்ன அம்மா அங்க வர முடியாதுடா அம்மா இங்கதான் இருக்கும் அழக்கூடாது அம்மாவை கேட்க கூடாது டிரைவர் பெட்டி எடுத்து உள்ள வையே அப்புறம் பிறந்து எத்தனையோ கண்டத்துல இருந்து தப்பி பொழைச்சது நம்ம புள்ள அவனை பெத்ததுக்கு அப்புறம் இப்பதானுங்களே முத முதல்ல அவனை தனியா பிரிச்சடப்புறேன் அதை நினைக்கிறப்போ என் மனசெல்லாம் என்னமோ கலந்து அடிச்சு ஏதோ பைத்தியகாரத்தனமா உளறிட்டு நீங்க எப்படி கோச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேற யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் சிச்சி பைத்தியம் இதப்பா இப்போ ஒண்ணு கெட்டு போகல இவனை பிரிஞ்சு தைரியமா தனியா இருப்பேன்னா சொல்லு எடுத்துட்டு போறேன் இல்லாட்டி போனா இங்கே விட்டுட்டு போயிடுறேன் நீங்க நான் உண்மையாதான் சொல்றேன் கோச்சிட்டு சொல்ல எடுத்துட்டு போட்டுமா தைரியமா இருப்பேன் தைரியமா இருப்பில்ல போயிட்டு வா கொஞ்சம் கொஞ்சம் இருங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சகுனம் நல்லா இருக்கு வாங்க பாபு அம்மா டாட்டா சொல்லு குழந்தைய ஜாதி நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்கட்டும் மறந்துட மாட்டீங்களே ஏப்பா மெதுவா போப்பா ஒண்ணும் அவசரம் இல்ல ஜாகிரத நீயும் தப்பிய கொஞ்சம் பாத்துக்கா நானே தூக்கிட்டு வரேன் இது அப்பா அம்மா சொல்லுங்க தெளிவா எழுதிருக்கேன் பெரிய வக்கீல் ஆயிட்ட உன் கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பாம விட்டுட்ட இந்த கல்யாணத்துக்கு நீ குடும்ப சகிதமா வருவனே எங்களுக்கு தெரியும் இங்கேயாவது உன் சம்சாரத்தையும் குழந்தையும் பார்க்கணும்னு நினைச்சோம் அதுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் பையன் தான் வந்திருக்கானடா என் சம்சாரத்தை நம்ம ஊருக்கே கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் மறுபடியும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் முத்தையா பிள்ளை ஹைஸ்கூல்ல அரட்டை அடிச்சதெல்லாம் ஞாபகம் வருது முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு முகூர்த்தத்தை முடிச்சுட்டு இங்க உட்கார்ந்து அரட்டை அடிக்கலாம் வாங்க சார் அடி அடிய இவ்வளவு நாள் இருக்கு கொஞ்சம் கூட இருக்கு
நீ சொன்ன பேருதா நல்லா பாருடா, உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும். அதை பாக்குற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்டா. இப்போ நாளைக்கு அப்புறம் நம்ம குரூப்ல ஒண்ணு செஞ்சிருக்கா, ஜாலியா பொழுது போக்க மாட்டாமா? என்ன செய்யலாம்? சொன்னா கோச்சுக்க மாட்டேடா. சீட்டா இல்லாமா மாட்டா ராஸ்கல், உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டியடா. சீட்டு கச்சேரி இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா? அது தெரிஞ்சா நான் ரெடிய வாங்கி வச்சிருக்கேன். கிளம்புங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ எக்கடா லட்டுப்பா பழனிக்காக சாத்து விட்டேன். எங்கடா பழந்த?
குழந்தை கேட்டு போலீஸ் நாக்கா பூராவும் குழந்தை தேட முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க.
ஒரு வேளை குழந்தை கிடைக்கிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். லட்சுமி குழந்தைய பாக்குற அவள் நேரம் இங்க புறத்து வந்துட்டாள்னா என்ன ஆகுறது? அவளுக்கு ஏற்கனவே ஹார்ட் வீக்னு சொல்லியிருக்கேன். இல்ல இந்த செய்தி எப்படியோ யார் மூலமாவோ அவளை தெட்டுச்சுன்னா அப்போ அங்க அவன் நிலைமை என்ன ஆகுறது? அதனாலதான் இந்த ஆபத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நீ உடனடியா புறப்பட்டு போய் குழந்தை அப்பா அம்மா கிட்ட இருக்காங்க, ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்து விட்டுறேன்னு சொன்னாங்க. அவங்க பிடிவாரத்துக்கு முன்னால என்னால ஒண்ணு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி வை. ஒரு வாரத்துக்குள்ள குழந்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டு நாங்க சேர்த்துறேன். ஒரு வாரத்துக்குள்ள குழந்தை கிடைக்கல சந்திரு. நான் சொல்றேன், உன் குழந்தை உயிரோட சௌக்கியமா இருக்கான் இருக்கப்பா. என்னப்பா சொல்றீங்க? திருப்பதி அவன் மனக்குள்ள பூந்து சொல்றான்ன்ற சந்திரு, என்னைக்காவது என் நம்பிக்கை வீணா இருக்கா? அதுக்கு சொல்லலப்பா, கண்ணிக்கு பக்கத்துல குழந்தையோட செருப்பு கிடையாது. அதனால தண்ணீர் மூழ்கி ஏதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? முழுகிட்டோம்னா முழுகிட்டமே. டேய் கேளுடா, கல்லுக்குள்ள இருக்கிற தேரை காப்பாத்திரியும் தெய்வம். உன் குழந்தை கடல்ல முழுகிருந்தா கூட உயிரோட குழந்தை கொடுப்பா. எப்பப்பா கொடுக்க வேண்டிய நேரம் தான் கொடுப்பான். நீ தைரியம் அப்புறம் போ. இப்ப வாங்க, வாங்க வாங்க, தம்பி தூக்கிட்டு வாங்க. ஏன் அங்கே உட்கார்ந்துருக்கீங்க? இறங்கி வாங்கலேன், குழந்தை தூக்கிட்டு வாங்கலேன். வாங்க ஐயோ, கற்பூரம் தீர்ந்து போதுங்க, பாபுவை தூக்கி தரங்க. என்னங்க நீங்க மட்டும் இறங்கி வரீங்க? பாபு உங்க வண்டியில தூக்கிட்டானா? பாபு பாபு வண்டியில இருந்தா தானே? என்ன சொல்றீங்க? இது வேற எங்க இருக்கான்? ஏன் அப்படியே நிக்கிறீங்க? குழந்தை எங்க விட்டு வந்தீங்க? லட்சுமி நீ அங்க இருந்து அப்படிதான் செஞ்சிருப்ப. நான் அங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? கோச்சுக்காத லட்சுமி. இல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் இங்க இருந்து பாப தூக்கிட்டு போனேன்னா போன உடனே ஓடி போய் எங்க அம்மா கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டான். வரும்போது வாடா ஊருக்கு போலான்னு சொன்னேன். வரமாட்டேன்டா நீ போன்னு சொல்லல, அழுதான். நான் பலவந்தமா இழுத்தேன், மறுபடியும் ஓன்னு அழுதான். உடனே அப்பா வந்து, ஏண்டா பிசாசு மாதிரி குழந்தை இழுக்கிற, அவன் தான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டுமாடான்னு சொன்னாரு. கொஞ்ச நாள்னா? கொஞ்ச நாள்னா ஆகும், கொஞ்ச நாள்னா ஒரு ஏழு நாள் ஒரு வாரம் இருக்கட்டுமே சொன்னாரு. அதெல்லாம் முடியாதுங்க லட்சுமி, ரொம்ப வருத்தப்படுவான்னு சொன்னேன். படமடையா லட்சுமி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்றா அப்படின்னு சொன்னாரு. அப்பா சொன்ன சமாதானத்தை கேட்டுக்கிட்டு தான் நான் குழந்தைய அங்கே. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு என்னமோ என்ன கேலி பண்ணீங்களே, நானாவது குழந்தைய விட்டுட்டு முழிச்சா மூணு நாள் இருந்துட்டேன், உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியலையே. பாபு இப்ப எங்க இருக்கு? அத்தை மாமா கிட்ட தானே இருக்கு. அவங்க நம்மளை விட உயிருக்கு உயிரா கவனிச்சுப்பாங்க. இப்ப நினைச்சா கூட நேரா போய் குழந்தைய கூட்டிட்டு வரலாம். வேண்டாம், அவங்க தான் ஒரு வாரத்துல கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிருக்காங்க. என்ன என்ன, ஒரு வாரத்துல தானே வந்துட போறான்? அது லட்சுமி, சமயத்துல நீ சொல்றத நான் கேட்கணும். ஆமா, நான் என்ன சொன்னேன், என்ன கேட்கணுங்கிறீங்க? நீ சொன்ன பாபுவை தூக்கிட்டு போக வேண்டாங்கன்னு. ஆமா, அதுபடி கேட்டு நான் பாபுவை தூக்கிட்டு போகாம இருந்திருந்தா இப்ப பாபுவை விட்டுட்டு. எனக்கு தெரியும், இப்போ பாபு அத்த மாமா கிட்ட இல்ல. பாபு எங்க இருக்கா சொல்லட்டுமா? இதோ இங்க. இப்ப நீங்க பாபு மாதிரி தானே அழறீங்க? நான் என்னமோ உங்களை பெரிய தைரியசாலின்னு தான் நினைச்சேன். இவ்வளவுதானா? குழந்தை கொஞ்ச நாள் அங்கதான் இருந்துட்டு வரட்டுமே, அவங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? வாங்க வாங்க, குளிச்சுட்டு சாப்பிடுங்க. வாங்க பாபு. வாங்களேன். ஹலோ ரங்கனா, குடுங்க குடுங்க. ஹலோ, நான் கலெக்டர் சுந்தரம் பேசுறேன். ஹலோ அத்தா, நான் சந்திரம் பேசுறேன். உன் போன் கால் வரும்னு தெரிஞ்சுதான் நான் போன் கிட்டே காத்துட்டு இருக்கேன். என்னாச்சு, குழந்தை கிடைச்சிட்டா? இன்னும் ரெண்டு நாள்ல கிடைச்சிருவான் நிச்சயமா. அத்தா நிம்மதியாரு கண்டிப்பா குழந்தை கிடைச்சிருவாங்க.
நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? நாளைக்கு ஒரு முக்கியமான கேஸ் அத பத்தி என்னுடைய சீனியர் வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். இந்த ராத்திரியில அதுவும் நடந்தா போயிட்டு வரீங்க? வீடு பக்கத்துல தானே இருக்க, நடந்து போகாம கார்ல போய் இருக்கு. வெடிஞ்சு போயிருக்க கூடாதா? கேஸ் என்னன்னு தெரிஞ்சு அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். பாருங்க என்ன, எப்படி இதுல ஏதாவது என்ன சொல்றேன், பச்சை குழந்தை வேணும் தானே விரும்புறோம், இங்க இருக்கிறதெல்லாம் அதுதானே இருக்கிறதெல்லாம் அதுதான். ஆனா என் மனசுல இருக்கிறது உன் மனசுல என்னதான் இருக்கு? அது அது சொல்ல தெரியலீங்க. சரியா போச்சு, உனக்கே சொல்ல தெரியலன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்றேன், நான் ஒரு குழந்தைய பார்த்து பார்த்து இப்படின்னு தலையாட்டினேன்னா அந்த குழந்தை ரெண்டு கையும் தூக்கிக்கிட்டு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கணும். கவலைப்படாத,
குழந்தை கிடைச்சிருச்சா? இல்லடா, அத பத்தி ஒருத்தன் உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லலாம். அதான் சொல்றேன்
சொல்லாம இருங்க, நான் பேசிக்கிறேன். யாரும் மாய திறக்க வேண்டாம். மாமா லட்சுமி, பாபா சந்திரு. பாபு எங்க மாமா? ஏன் பேசாம நிக்கிறீங்க? எங்க பாபு? என்ன மாமா இது? நான் பாபுவை பத்தி கேக்குறேன், நீங்க அண்ணாவை பாக்குறீங்களே, ஏன் பேசாம நிக்கிறீங்க? எங்க என் பாபு? ஐயோ, பாபு எங்க? என் குழந்தை எங்க? மாப்பிள்ள! என்ன மாப்பிள்ள? எதுக்கு அழுகிறீங்க? என்ன ஆயிப்போச்சுப்பா? நான் வேண்டாம் வேண்டாம் தலைவலைய அடிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் கேட்கல. செய்யடா செய்யடா, நீ உயிரை வாங்கிட்டு என்ன மாப்பிள்ளை நடந்த என்ன அர்த்தம்? நீங்க எதை பத்தி அண்ணா பேசுறீங்க? என் குழந்தை எங்க சொல்லுங்க அண்ணா. அவனை பத்தாமா பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அவனுக்கு? பாபு பொண்ணு இல்லம்மா. பாபுவை பத்தி ஒரு முடிவு எடுக்கணும்னா பெத்தவ நீ இருக்க, சந்திரன் இருக்கான், ரெண்டு பேரும் கேட்டுதான ஒரு முடிவு எடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இதுகெல்லாம் சேர்ந்து சொல்லிச்சுன்னு நானும் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் பாரு. ஐஏஎஸ் படிச்சேன்னு கலெக்டர் உத்தியோகம் பார்த்து என்ன பண்றது? அப்படி என்னன்னா செஞ்சுக்க? ஒண்ணு இல்லம்மா, இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை கான்வென்ட்ல சேர்த்துறான்னு. சேர்த்து இந்த வயசுலயா? கரெக்ட். மாமா, இதே கேள்வி நான் உங்ககிட்ட எத்தனை கேட்டேன், பாபு இன்னும் சரியா நடக்க வரல, பேச்சு திருந்தல, அவரை விட்டுட்டு லட்சுமி பிரிஞ்சிருப்பாளா அப்படின்னு கேட்டனே, என்ன சொன்னீங்க நீங்க? ஆஹா, போறீங்களா? என்ன சொன்னார் தெரியுமாமா? லட்சுமி குணத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அவ அப்படி இப்படின்னு சொல்லி 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 என் புத்திய மழுங்கடிச்சு என்ன இந்த காரியத்தை செய்ய வச்சுட்டாங்கம்மா. குழந்தைய கான்வென்ட் தானே சேர்த்திருக்கீங்க? ஆமா. கேக்குறப்போ எவ்வளவோ சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு சந்தோஷம் தாம்மா. அதுல ஒரு விவகாரம் என்னன்னா, இப்ப நீ குழந்தைய பாக்கலாம் தானே வந்திருக்கேன்? ஆமா. ஒரு தடவை வெளியில தூரத்துல நின்று ஒரு தரம் பாத்துடலாமே. இது கூட முடியாதா? முடியும் முடியும். கான்வென்ட் கொடைக்கானல் இருக்கு இருக்கு. அத பத்தி என்ன செய்யலான்னு நான் யோஜனை பண்ணி சொல்றேம்மா. என்ன செய்ய போறீங்க? என்னடா அது, சமாளிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்டு திடீர்னு பிடி கட்டாட்டா? அந்த பாருங்க, பாபுவை தான் பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்ப லட்சுமியே பைத்துக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கிறேன், நான் சமாளிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கொடைக்கானல்ல கான்வென்டாவது இருக்கா? இருக்குடா இருக்கு, நீ வா. நீ லட்சுமி, அது ஒண்ணும் சிரமம் இருக்காதுமா. நான் இப்பவே கொடைக்கானலுக்கு போய் அந்த மதரை சந்திச்சு குழந்தைய நேர்லயே பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்படி இல்ல, நீ சொன்ன மாதிரியாவது செஞ்சிடலாம். நீங்க நாளை காலையில புறப்பட்டு கொடைக்கானலுக்கு வந்துருங்க. நீங்க என்ன எங்க சந்திக்கணுங்கிற விஷயமா டிரைவருக்கு சொல்லிட்டு போறேன். நான் இப்ப புறப்படுறேன், நீங்க வந்துருங்க. காணாம போன குழந்தைய பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட இந்த குழந்தை மாதிரி தான் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி குழந்தை இருக்குதா? ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க. அப்ப நீங்க தேங்க்ஸ் மேடம். அதிகாரத்தை காட்டி எந்த காரியத்தையும் சாதிச்சிருக்கிறது கிடையாது. எனக்கு வேண்டப்பட்டவங்கிறதுக்காக யாருக்கும் எந்த வித சலுகைகளும் கொடுத்தது கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல ஒரு தாயினுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிற நிலையில உங்கள்கிட்ட நான் இந்த சலுகை எதிர்பார்க்கிறேன். இதுல எந்த சலுகை இருக்கிறதாக எனக்கு தோணு. சரி, குழந்தைங்களா பாத்தீங்களே, மேற்கொண்டு நான் என்ன செய்யணுங்கறத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. சொல்றேன் மதர், நாளை காலையில குழந்தையின் தாய் இங்க வருவான், அவங்கள காம்பவுண்ட் வெகு தூரத்துக்கு நான் நிறுத்தி வச்சிருக்கேன். நான் இப்ப காமிச்சு பாருங்க, அந்த குழந்தைய மத்த குழந்தைகளோட நீங்க விளையாட விட்டுருங்க, மத்தத நான் சமாளிச்சுக்கேன். நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகளை விளையாட விடுறதுல ஒரு ஆபத்து இருக்கு. எப்படி? எவ்வளவுதான் தூரத்துல நிக்க வச்சாலும் குழந்தைய பெற்றவங்க இல்லையா, குழந்தைங்க முன்னும் பின்னும் ஓடி ஆடி விளையாடும் போது அவங்க முகத்தை பாத்துட்டாங்க சந்தேகப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு போகுதுல. அதனால நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க சொன்ன குழந்தைய மத்த குழந்தைகளோட கிளாஸ் ரூம்ல இருந்து பிரேயர் ஹாலுக்கு அழைச்சிட்டு போறேன்.
அதாவது அவங்க முதுகு புறம் தான் தெரியும். எப்படி? பெஸ்ட் ஐடியா மதர், ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைய நேர்ல பாக்குறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனா கான்வென்ட் சட்டத்துக்கு புறம்பா எதுவுமே செய்யறதுக்கு இல்லைன்றாங்க. பரவாயில்லண்ணா, வெளியில இருந்தே பாத்துடலாமே. அதுக்குதான் ஏற்பாடு பண்றேன். கரெக்டா 10 மணிக்கு பிரேயர் ஆளுக்கு குழந்தைங்களை அடிச்சு போவாங்க, அப்ப நம்ம இங்க இருந்தே பாக்கலாம். ஓ, 10 மணியாச்சா? வரணுமே. வரமா? வராங்க. நம்ம பாபு இங்க என்ன மதியில புறப்படல? என்னண்ணா இது? என் பாபு எப்படி இருப்பான்? நீ தூரத்துல இருந்து பாக்குறதால அப்படி தெரியுது. நல்லா பாட்டு வேட்டா போற. தொட்டு தொட்டு தேன் முத்தம் தா ஒன்று தான்.
செல்வனே பேசும் தேவனே வெள்ளை உள்ளனே வண்ண வண்ண கூவே தொட்டி தொட்டி தேன் முத்தம் தா ஒன்று தா பாபு பாபுங்கிற வார்த்தையை மட்டும் கரெக்டா முன்முழுத்துட்டே இருக்கு. நீங்க அந்த குழந்தையை கொண்டு வந்து காட்டினா ஒரு சடன் சேஞ்ச் ஏற்படலாம். அதுக்கு கூட உங்களுக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கு. சீக்கிரம் முயற்சி பண்ணி பாருங்க. அப்பா கேட்டீங்களாப்பா டாக்டர் சொல்றது, என் குழந்தைய உங்க தெய்வம் தான் மறைச்சு வச்சிருக்கு, அது கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கும்னு சொன்னீங்களே. லட்சுமி கிட்ட குழந்தைய கொடுக்க வேண்டிய நேரத்தையும் டாக்டர்கள் குறிப்பிட்டு போயிட்டாங்க. எங்கப்பா உங்க தெய்வம்? எங்கப்பா என் குழந்தை? எங்கப்பா உங்களுடைய தெய்வ நம்பிக்கை? பெரிய நம்பிக்கை.
மகன் நிலைமை பார்த்தியா? என் மகன் சொன்னதெல்லாம் கேட்டியா? எங்கப்பா உங்க தெய்வம் கேட்டான். அதன கேக்குறது எத்தனையோ பேர் கேட்டு இருக்காங்க. அதை விட எங்கப்பா உங்க தெய்வ நம்பிக்கைன்னு கேட்டுத்தானே கேட்க விடலாமா? அப்படி நான் சொல்றது உன்னை நம்புறவங்களுக்கு ஒரு கேவலமும் வராதுன்றது நிஜமா இருந்தா, உன்னை நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்தும் இருந்தாது என்றது உண்மையா இருந்தா, நீ கலியுக தெய்வம், கண் கண்ட தெய்வம், அதை நீ பேசும் தெய்வம்ங்கிறது சத்தியமா இருந்தா, அந்த பொண்ணு உயிர் போறதுக்குள்ள அவ குழந்தைய அவ கையில கொடுத்துடு. ஐயா நீ பேசும் தெய்வம் ஐயா. டேய் சந்துரு, என்னடா கேட்டேன்னு, எங்கப்பா உங்க தெய்வ நம்பிக்கைன்னு கேட்டியா? இந்த பாடுறா, இங்க இருக்கிற என் தெய்வ நம்பிக்கை, இங்க இருக்கிற குழந்தை, இங்க இருக்கிற என் தெய்வம். பாபு, நம்ம குழந்தை உயிரோட இருக்கா லட்சுமி. லட்சுமி இத பாரு, நம்ம பாபு உயிரோட இருக்கா. இத பாரு லட்சுமி, இத பாரு, இத பாரு, நம்ம குழந்தை பாரு, நம்ம பாபு பாரு லட்சுமி, பாபு பாரு. இந்திய நாட்டில் பிறந்த ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்த பர்மாவைச் சேர்ந்த கோடீஸ்வரர் யூனசன் தம்பதிகளுக்கு அவர்கள் விருப்பம் போல் ஒரு இந்திய குழந்தை கிடைத்துவிட்டது. யூனசன் தம்பதிகள் தங்கள் லட்சியம் ஈடேறிவிட்ட குறிப்போடு இம்மாதம் 15ஆம் தேதி குழந்தையோடு திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக பர்மாவுக்கு பயணமாகிறார்கள். சந்துரு, இன்னைக்கு தானே தேதி 15? மணி 11 தான். 12:30 மணிக்கு தான் திருச்சியிலிருந்து பிளேன் கிளம்புது. இப்ப 11:30 மணிக்கு மதுரை இருந்து போற பிளேன்ல போனோம்னா கண்டிப்பா பிடிச்சிடலாம். பாத்தியா, இந்த பிளேன்ல தான் நாம பர்மாவுக்கு பறந்து போறோம் பாரு. அத பாருங்க, அதோ நம்ம பாபுங்க. பாபு, 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 பாபு. மனைவி எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா?
கொஞ்ச நேரத்தில் சரியா போடு. என் குழந்தை எங்க? அவங்க அம்மா கிட்ட போயிட்டா. குழந்தை அவங்க அம்மா கிட்ட போயிட்டா. அப்போ நான் அம்மா இல்லையா? என் குழந்தை உங்க கையில் கிடைச்ச எத்தனை நாள் இருக்கும்? பதினஞ்சு நாள் தான் சார் இருக்கும். பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த அம்மா இப்படி? பதினஞ்சு நாளா? இந்த குழந்தைய பார்த்த மறுகணமே தன் உயிரே இந்த குழந்தை மேல வச்சுட்டா சார். இப்ப என்னோட சந்தேகம் எல்லாம் இந்த உயிரோட பர்மாவுக்கு திரும்பி வருவாளா, இல்ல தன் உயிரை இந்த குழந்தை கிட்ட விட்டுட்டு போயிடுவாளான்னு தான். Your attention please. Indian Airlines announced the departure of flight 102 to Madras. Passengers are requested to board the aircraft VTAXB. Thank you. No, my love. Unison. Time is time much. Purple. Unison. Purple. Time much. Yendri. Kurunde. Kurunde. Yendri. Pesare. Petta unge kurunde kurthu vangla. Kurukka matanga. Naan keta kurupanga. அம்மா குழந்தைய குடும்மா குடும்மா நான் நல்லா பாத்துக்குவேம்மா. குடும்மா என் உயிருக்கு உயிரா பாத்துக்குவேம்மா. குடும்மா குடும்மா. அம்மா குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க ஊருக்கு போங்க. ஒரு நாளைக்கு நானும் என் ஒய்ஃபும் குழந்தைய தூக்கிட்டு உங்க ஊருக்கே வரோம். ஆமாமா நாங்க கொண்டு வந்து விட்டுருவோம். இப்ப நான் குழந்தை இல்லாம ஊருக்கு போக மாட்டேன். என்ன வளர்றேன் புறப்பட டைம் ஆச்சு. இருங்க ராஜா வாடா. என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன். ஒண்ணும் பேச மாட்டேங்குது. பதினஞ்சு நாளைக்குள்ள இவ்வளவு பாசம் வச்சிருந்தா பத்து மாதம் சுமந்து வச்ச அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க? குடுப்பாங்களா அவங்க? நான் எப்படி வருவேன்? நான் புதையல் எடுத்த சொத்து போயிருக்கு. என்ன தாயாக்க வந்த தெய்வம் போயிருக்கு. பதினஞ்சு நாடுக்குள்ள என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டு போயிட்டானே. நான் எப்படி வருவேன் யூனிஸே? நான் வரமாட்டேன் யூனிஸே. ஒரே ஒரு கடையை பாத்துறேன். இங்க பாரு பாபு வரேண்டா. உங்க அம்மாவை பார்த்தது நீ ஓடி போயிட்டல்ல. நானும் போறேண்டா. விட்டுட்டு ஊருக்கு போக மாட்டேன். இந்த உலகத்தை விட்டே போயிடு. போடா அளவுக்கு வேதனைப்படும் தெரிஞ்சுதானே நீ உன்னுடைய குழந்தையை தியாகம் பண்ணு. இதப்பா தியாகம் செய்த உள்ளம் பூரிக்கணுமே தவிர இப்படி புழுங்க கூடாது. அந்த திருப்பதி ஆயன் மனசுக்குள்ள பூந்து என்னமோ சொல்றான். என்னப்பா? அதாவது பாபு திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள பூந்து ஓடி வந்து லட்சுமி அம்மான்னு கட்டி போறான். யாருப்பா? நீங்க வேற இந்நேரம் அவங்க பம்பாயிலிருந்து பர்மாவுக்கு போயிருப்பாங்க. பம்பாயாவது பர்மாவது
இந்த உலகத்தையே ஒத்த கால அந்த திருப்பதியார் சொன்னான்ன்ற பேசுறான். நீ பாத்துனேரு பாபு உரப்பொருளிய பாரு. நீங்களா ஏன் இங்கே இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க, இது உங்க பாபு வீடு தான், வாங்க வாங்க. என்ன ஒரே ஆச்சரியமா இருக்கு, நான் நம்பவே முடியல என்னால. ஆமா நீங்க பர்மாவுக்கு போகலையா? பர்மாவுக்கு தாங்க போய்கிட்டு இருந்தோம், ஆனா பாம்பே ஏர்போர்ட்ல இருக்கும்போது என் மனைவி திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்து உடனே ஒரு டாக்டர் வரவழைச்சு பார்த்தோம். டாக்டர் பார்த்துட்டு மனைவி கர்ப்பவதி உங்க குழந்தை தொட்டு தூக்கின பாக்கியம் தாங்க எங்களுக்கு குழந்தை கிடைச்சது. ஆண்டவனே எங்களுக்கு குழந்தை கொடுத்த பிறகு உங்க மனசை நோக வச்சு உங்க குழந்தைய தூக்கிட்டு போறது தெரியலேன்னு நினைச்சுதான் இங்க ஓடி வந்துட்டோம். ஒரு சின்ன வேண்டும் என்ன செய்ய, நாங்க இந்தியா புறப்படும் போது ஒரு இந்திய குழந்தையோட தான் திரும்பணுங்கிற உறுதியோட வந்தோம். இப்பவும் சொல்றேன், என் மனைவிக்கு பிறக்க போற குழந்தை இந்திய மண்ணிலே அதுவும் உங்க வீட்டுல தான் பிறக்கணும். ரொம்ப அதுவரையிலும் நாங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருப்போம். தாராளமா அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு நீங்க ரெண்டு பேருமா அந்த குழந்தைய தூக்கி எங்க கையில கொடுக்கணும். அந்த குழந்தையோட நாங்க பெருமாவுக்கு போறோம். தாராளமா இங்க தங்குங்க. ஆமா அந்த ஆரம்பத்துல அவரை மறந்துடலாமா? எல்லாம் அவன் சரி கும்பிடுங்க. நீங்களும் தான் என்ன சும்மா இருக்கீங்க, எழுந்து கும்பிடுங்க. இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வகிக்க மனித பிறவிக்கு தகுதி உண்டா என்ற கேள்வியில் ஆரம்பித்தோம். லட்சுமியின் வாழ்க்கையிலிருந்து நல்ல பதில் கிடைத்து விட்டதல்லவா? எப்படி? தான் பெற்ற ஒன்றை, தன் உயிருக்கு மேலான குழந்தை செல்வத்தை, மலடி மலடி என்ற மாசகத்த பிறந்த மாமணியை மற்றொருத்திக்கு மனப்பூர்வமாக உயிரோடு வாரி கொடுத்தாளே அந்த தியாக உள்ளந்தான், அந்த பண்புதான் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வகிக்க மனித பிறவிக்கு தகுதி உண்டு என்பதை நிரூபிக்கிறது. அந்த தியாக உள்ளம் வாழ்க, அந்த தியாக உள்ளத்தை மனித பிறவிக்கு அளித்த பேசும் தெய்வம் வாழ்க.